தா ராமசரீரா ஜாய் ஜெகதீஷ ஹரே ஜாய் ஜெகதீஷ ஹரே ஜாய் ஜெகதீஷ ஹரே ஹரே கிருஷ்ணா ஸோ எல்லாருக்கும் இன்றைய இனிமையான மாலை வணக்கம் கடந்த சில தினங்களாக ராம ராம கதா ராமாயணத்திலேருந்து ராமருடைய லீலைகளை படிச்சுன்னு வரோம் பகவான் ஸ்ரீராமருக்கும் ராமருக்கும் அவருடைய பக்தர்களுக்கு உள்ள அன்பு பரிமாற்றம் இராமாயணத்தினுடைய தாத்பரியம் இப்படி ஒன்றுன்னா நம்ம படிச்சுட்டே வரும் ஆ கடைசியாக என்ன படித்தோன்னு யார் ஞாபகம் வச்சுருக்கீங்க ராமாயணத்தில் ஆ அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் ரெண்டு இது படித்தோம் இந்த ஒட்டுமொத்த ராமாயணமும் குறிப்பாக ராமாயணம் முழுக்குமே நமக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை வலியுறுத்துது அதை இந்த ரெண்டு ஸ்கந்தத்திலையும் அயோத்தியா காண்டத்திலையும் ஆர்ய காண்டத்திலையும் கண் கூட பார்த்தோம் முதலாவது பகவான் ஸ்ரீ ராமரே முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ ராமர் அந்த பரபிரம்மன் பரந்தாமன் ஹரி அவர்தான் ராமர் தான் முழு முதற் கடவுள் ரெண்டாவது அவர் எப்படி சரணாகதி பண்ணுறது சரணாகதி தத்துவம் பகவானுடைய பகவானுடைய உன்னதமான நிலை பகவானே முழுமுதற் கடவுள் அந்த பரம சத்தியத்தினுடைய நிலையை உறுதிப்படுத்துறது ரெண்டாவது சரணாகதி எப்படி அவர் சரணாகதி அடைந்து அவருக்கு பக்தி தொண்டு செய்வது மூன்றாவது பக்தி தொண்டில் எவ்வாறு நிலை பெற்றிருப்பது பகவானுடைய தனித்தன்மை பகவானுடைய ஈடு இணையற்ற ஒப்பற்ற நிலை ஒன்று இரண்டாவது சரணாகதி தத்துவம் மூன்றாவது பக்தி தொண்டில் நிலை இருப்பது எல்லா சூழ்நிலையும் எல்லா காலகட்டத்திலையும் பக்தி தொண்டிலே நிலைபற்று பகவானுடைய தாமரை தீர்வுகளை விடாமல் பட்டி கொண்டிருப்பது இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் ராமாயணம் முழுவதும் நம்ம பார்க்கணும் பகவான் ஸ்ரீ ராமரே கடவுள் அவரை பூர்ணமான சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்கிறது ரெண்டாவது மூன்றாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பக்தி இருந்து பெறலாம் இருக்கிறது இடையராது பிறழாது அனன்யா அனன்ய பக்தி அனன்ய சேதா சததம் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச பக் தஸ்யாகம் சுலப பார்த்த நித்ய யுக்த யோகினகன் கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல் யார் ஒருத்தர் இடையராது சற்றும் மலம் பிறழாமல் என் மீது பக்தி தோண்டு செய்கிறார்களோ அவங்களுக்கு நான் மிக சுலபமாக அடையப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ இந்த அயோத்தியா காண்டத்துலேயும் ஆர்னிய காண்டத்துலேயும் பார்த்தோம் ஓரொரு பக்தர்களும் ராமர் வந்து எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருந்தாங்க எந்த அளவுக்கு தன் வாழ்க்கையை ராமருக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தாங்க எந்த அளவுக்கு பக்தி தொண்டில் உறுதியாக இருந்தாங்க அயோத்தியா ஜனங்க ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிகள் லக்ஷ்மணர் தசரதர் கௌசல்யா சீதாதேவி இப்படி அயோத்தியாவில் அதுக்கப்புறம் குகன் குகந்தனுடைய அன்பு வெளிப்படுத்தினார் இப்படி ஒரு பார்த்துட்டு வந்தோம் அயோத்தியாவில் அயோத்தியாலருந்து ஆரம்பித்து அயோத்தியா வாசிகள் எந்த அளவுக்கு ராமரை சரணாகதி பண்ணியிருந்தாங்க எந்த அளவுக்கு ராமர் மேலே அன்பு வச்சுருந்தாங்க எப்படியாவது ராமரை திரும்பியும் அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்துடமாட்டோமா அவரை தன்னுடைய முடிவை மாற்றிக்க மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தாங்க கடைசியில் என்ன பண்ணால் ராமர் அவரை ஏமாற்றிட்டு தான் அயோத்தியாவுக்கு ரதம் போகிற மாதிரி ரதத்தை பல திசைகளை செலுத்திட்டு அயோத்தியாவாசிகளை ஏமாற்றிட்டு தான் ராமர் வந்து வனவாசம் போக வேண்டியிருந்தது அந்தளவுக்கு அவங்க ராமர் மேலே அன்பு வச்சுருந்தாங்க சீதா மாதா மிதிலையின் ராஜகுமாரியாக இருந்தவங்க ராமர் தான் வனவாசம் போகணும்னு கைகேயோடைய வரம் சீதையோ லக்ஷ்மணனும் கூட போகணுங்கிற வரம் இல்லை ஆனால் சீதா மாதா ராமருக்குடிய இடம் தான் எனக்கு அயோத்தியா அந்த கானகத்தில் அவங்க அந்த மாதிரி அவங்க வாழ்ந்ததே இல்லை ஒரு ராஜகுமாரி அவ்வளோ சௌகரியமாக வாழ்ந்திருப்பாங்க ஆனால் தன்னுடைய பிரபு ராமர் காட்டில் இருக்கும்போது நான் எப்படி அரண்மனையில் அரசபோக வாழ்க்கை அனுபவிக்கிறது என் பிரபு இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு அயோத்தியான்னு கஷ்டங்களை தானே ஏற்றுக்கிட்டாங்க அதுதான் பக்தி பகவானுடைய சேவைக்காக அசௌகரியங்களை தாம் நாமே ஏற்றுக்கிறது தபம் அதை தப் தபம் அல்லது விரதங்கிறது என்னென்னா நம்ம மேலே யாரும் திணிக்கிறது இல்லை நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்கிறது தான் நம்ம கிருஷ்ண உள்ள முன்னேற்றம் அடைகிறதுக்காக பகவான் மேலே பக்தி செய்கிறதுக்காக பக்தி தொண்டில் உறுதியாகிறதுக்காக ஆச்சாரியர்கள் சின்ன சின்ன தபங்களே விரதங்களையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நமக்கு நாமளே எதுக்கு ஆச்சாரிய நம்ம மட்டும் கட்டாயப்படுத்த முடியாது இது பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்கலாம் ஆர்வம் ஆறும் வளர்த்துக்க வேண்டியது நம்ம தான் அதுக்கு தான் பக்தருடைய சங்கம் ஸோ பக்தருடைய சங்கத்தில் வரும்போது நம்மளும் செய்யணுங்கிற ஆர்வம் வரும் ஸோ சீதா மாதா தன்னுடைய பிரபு கானகம் போகிறாருனதும் அவங்களும் தன்னுடைய ராஜ உடை அலங்காரமெல்லாம் அந்த ஆபரணங்கள்லாம் திறந்து ஒரு சாதாரண முனி முனிவருடைய மனைவி மாதிரியும் முனிவருடைய புதல்வி மாதிரியும் ராமரோடு காட்டுக்கு போனாங்க லக்ஷ்மண லக்ஷ்மணன் நடிச்சிருந்தாருன்னா அவரும் அரண்மனையில் ஆடம்பரமாக இருக்கலாம் பரதன் கூட இருக்கலாம் ஆனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணார் ராமர் பின்னாடி நிழலாக வந்தார் தன் வாழ்நாளில் கண் இமைக்க கண் மூடவேல் தூங்கவேல் இல்லை நம்மளாம் வந்து ஒரு நாள் தூங்கலைன்னா ரொம்ப டயர்டாகிடுவோம் ஏன்னா நம்மளாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கலனா நம்ம அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டி தான் ஹாஸ்பிட்டலில் போய் நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிடுவாங்க ஒரு நாள் ஒரு வேளை சரியாக ஒரு நாள் சரியாக தூங்கலைன்னா நமக்கு அது உடனே அடுத்து விளைவு எதிர் எதிர் ஆகும் ஆனால் லக்ஷ்மணனுடைய சரீரம் அல்ல லக்ஷ்மணன் வந்து ஆன்மீகமானவர் பகவானுடைய அவதாரம் கூட ஸோ அந்த லீலை மூலமாக அவர் எந்த அளவுக்கு பகவானை சரணாகதி பண்ணியிருக்கார் எந்த அளவுக்கு பகவானுடைய சிந்தனையில் இருக்கார் பகவானுடைய சேவைக்காக தன்னுடைய எல்லாம் மறந்துட்டார் லக்ஷ்மணன் நினச்சிருந்தா தன் மனைவி ஊர்மிளா கூட அரண்மனையிலே வாழ்ந்திருக்கலாம் ஆட ஆடம்பர வாழ்க்கையும் ராஜபோக உணவுகளையும் அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் பிரபுவோடைய கைங்கிரத்துக்கு முன்னாடி அதை துச்சமாக தூக்கி போட்டார் சுமித்ராவும் தன் மகனை வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க ஸோ அவங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு ராமர் மேலே அன்பு இருக்கணும் ராமுடைய தான் பிரதானம் ஸோ இப்படி லக்ஷ்மணா பதினான்கு வருடங்கள் கண்ணிமைக்காமல் ராமருக்கு சேவை பண்ணார் சேவைன்னு சொல்லும்போது லக்ஷ்மணாவுடைய சேவை அப்படி உயர்ந்து நிற்கிது அதே போல் பரதன் ஆ பரதன் நினச்சிருந்தாலும் அயோத்தியாவை ஆண்டிருக்கலாமே தானே சக்கரவர்த்தின்னு அவனுக்காக தானே எல்லாம் நடந்தது ஆனால் பரதன் தன்னுடைய தாயை தன் எதிரியாக நினச்சார் அதனால தான் ஆழ்வார் பாடினாரு தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டே நாமம் பெற்ற தாய் கூட எதிரி ஆயிவான் இப்போ பரதனுக்கு எதிரி ஆகிட்டாள் கை கை ஏன்னா பரதன் வந்து ஒருபோதும் இதை விரும்ப மாட்டார் ஏன்னா அவருக்கு அவர் உயிர் ஆத்மா ராமர் தான் ராமர் மேல் அவ்வளோ அன்பு ஆனால் கைகையை நடிச்சிட்டா என்னுடைய திட்டத்துக்கு என் மகன் ஒத்துண்டுருவான் ஆனால் சத்ருகனுக்கும் பாரதனுக்கும் பயங்கரமான கோவம் வந்தது மந்தாராவை இப்படி கு குடுபி முடிவு பிடிச்சி இழுத்துட்டு வரா சத்ருகன் இப்போவே தலையை துண்டாக்கிறன்னு உடைவாள உருவனா பாரதன் சொன்னார் ஒருபோதும் இந்த சைலுக்கு ராமர் அனுமதி தரமாட்டார் இந்த செயலில் பகவான் திருப்தி அடைய மாட்டார் ஒரு பெண்ணை தண்டிக்கிறதோ அவங்கள துன்புறுத்துறதோ ராமர் அனுமதிக்கவே மாட்டார் அதனால் அவங்களை மன்னித்து விட்டுடுவோம் ஆனால் இவங்களுடைய திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது அப்படின்னு பரதனும் சத்ருகனும் அயோத்தியாவிலேருந்து காட்டுக்கு ரோடே போட்டாங்க ரோடு போட்டு ஒட்டுமொத்த அயோத்தியா சேனைகளையும் அழைச்சிட்டு ராமரணத்துக்கு வந்தார் இன்னும் அவருக்கு என்னென்ன சோதனைகள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம் யாரெல்லாம் அவரை பரீட்சை பண்ணாங்க எவ்வளோ வழி ஏற்பட்டிருக்கும் அவருக்கு ராமர் தன்னுடைய ராமர் மேலே தான் வைத்திருக்கிற அன்பு உன்னதமானது உண்மையானது தன்னுடைய பக்தி உண்மையானது நிரூபிக்கிறதுக்குள்ளே அவர் எவ்வளோ வழிகளை அனுபவிச்சு அனுபவிச்சிருப்பார் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டார் பொறுத்துட்டு தான் உண்மையாலுமே ராமருடைய உண்மையான விசுவாசி நான் உண்மையான ராமனுடைய சேவகன் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார் பரதன் தென் குகன் தன் ராஜ்யத்தையே பகவானுக்கு அர்ப்பணிக்க தயாராக இருந்தார் ஆ ஸோ இப்படி நம்ம பார்த்தோம் அயோத்தியாவாசிகள்லேருந்து ஆரம்பித்து கௌசல்யா தசரதர் லக்ஷ்மணா சீதா அதுக்கப்புறம் ஜடாயு ஜடாயு பார்த்தோம் இல்லையா ஜடாயு அந்த வயதான வயதான காலத்தில் கூட தன்னுடைய கடைசி உயிர் மூச்சுருக்கிற வரைக்கும் ராமருக்காக ராமரை ராமர்ட்ட எப்படியாவது சீதா பிராட்டியை சேர்த்துடணும் இந்த ராட்சசன் சீதையை கொண்டு போக அனுமதிக்கக்கூடாதுன்னு தனால் கூடுமானோருக்கு உயிரை பனை வைத்து போராடினர் ஜடாயு ஸோ இப்படி ராமருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஜடாயு தன் சரபங்க மகரிஷி ராமனுடைய வருக்காக காத்திருந்தார் ராமனுடைய தாமரை திலோடியே சேவித்து அந்த சரீரத்தை விட்டார் மாதாவை பற்றி பார்த்தோம் சபரி மாதா எவ்வளோ நிதானம் பொறுமை எவ்வளோ வருஷங்கள் இல்லையா நமக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க எனக்கு பக்தி பண்ணால் உடனே என்ன பலன் கிடைக்கும் உடனே பலன் கிடைக்கணும் நான் ஏதாவது ப்ரேயர் பண்ண நாமும் ஜபிச்சாலோ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே நாமும் ஜபிச்சாலோ இல்லை ஏதாவது பூஜைகள் செய்தாலோ யாகங்கள் தானங்கள் தபங்கள் விரதங்கள் உடனே எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுவும் பௌதிகமான தான் உடனே கிடைக்கணும் இதுதான் நம்முடைய மனோநிலை ஜனங்களுடைய மனோநிலை ஆனால் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடியது மிக உன்னதமானது கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ண பக்தி அது விலை மதிக்க முடியாது அது சாதாரணமாக அடையக்கூடியதல்ல இந்த உலக வசதிகளை வேணா எளிமையாக அடைஞ்சிட கடுமையான தவங்களை விரதங்களை பயிற்சி பண்ணி அதெல்லாம் பகவான் உடனே கொடுத்துருவேன் ஆனால் பக்தி ஒருத்தர் கொடுக்குறாருனா பகவான் தன்னை அவன்ட்டு ஒப்படைக்கிறான்னு அர்த்தம் ரைட் பகவான் தண்ணியை அவன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்போ அந்த பக்தன் எவ்வளோ நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்போ பரதன் மேற்கொண்ட மாதிரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு பின்வாங்கலை தன்னுடைய பக்தியில் உறுதியாக இருந்தார் வைராக்கியமாக இருந்தார் எப்படியாவது ராமரை திரும்பி அழைச்சிட்டு வந்தே ஆகணும் அதே மாதிரி சபரி மாதாவும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வருஷக்கணக்காக காத்திருக்காங்க இன்றைக்கி வந்துடமாட்டாரா நாளைக்கு வந்துடமாட்டாரா அப்படின்னு ஓரொரு நாளும் ஆசிரமத்தை கூட்டி மெழுகி சுத்தமாக்கி ராமருடைய வருகைக்காக வழி மேலே விழி வைத்து காசு காத்துட்ருக்காங்க அன்னன்னைக்கு ஏன்னா பழங்கள் வந்து பழசாயிடுமே அன்னிக்கி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பழங்களை பறித்து வச்சு காத்துட்ருப்பாங்க இப்போ வந்துடுவார் ராமர் அப்படின்னு ராமருடைய சிந்தனையிலே இருக்கார் பகவானுடைய நினைவுலேயே பகவானுடைய தாமரை திருவிழியிலே தியானத்து தியானம் செய்துட்டு வழி மேலே விழி காத்திருக்காங்க அவங்களுடைய நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை விடாமுயற்சி குரு மேலே உள்ள விசுவாசம் ஒரு நாள் ராமர் வந்தார் சபரி மாதாவுடைய ஆசிரமத்துக்கு வந்து அவங்களை ஆசீர்வதிச்சார் ஸோ இப்படி இந்த உன்னதமான பக்தர்கள் இவங்க எல்லாருமே ராமரே பரம்பொருள் அவருக்கு அவரை சரணடைவது தான் மிக உன்னதமானது மிக உயர்ந்த தர்மம் அவருக்கு பக்தி தொண்டு செய்வது தான் மிக மிக உன்னதமான மார்க்கம் இந்த மூன்றையும் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க இந்த சுத்த பக்தர்கள் அவங்க மட்டும் அல்ல இந்த ராட்சசனையும் பார்த்தோம் மாரிச்சன் இல்லையா மாரிச்சன் ரெண்டு முறை ராவணன் மாரிச்சன்ட்டை போனார் முதல் முறை ரா மாரிச்சன் சொன்னார் வேணா ராமன் ஒரு சாதாரண மானிடன் கிடையாது அவனுடைய வீர தீர பராக்கிரமங்களை நான் பார்த்துருக்கேன் ஸோ தயவுசெய்து ராவணா நீ திரும்ப போயிடு ராவணன் உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடவே இல்லை அப்படி இருக்கும்போது நீயே அவன் வாழ்க்கையில் குறுக்கிடுற அது அனவசியம் தானே திரும்ப போயிடு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு தசரதன் காலில் உள்ள அது குறையா ஸோ தசரதனும் மாரிச்சன் சொல்கிறது சரிதான்னு திரும்ப வந்துட்டேன் ஆனால் அவனுடைய காம உணர்ச்சியை விட்ட சூர்பனகா சூர்பனகோடைய பேச்சு கேட்டு திரும்பியும் ராவணன் வந்தான் ஸோ இந்த மாதிரி ராவணன் கண்டிப்பாக சொல்கிறான் நான் பார்த்தே ஆகணும் சீதா மாத அரசின் வரணும்னு எனக்கு உதவி செய்தே ஆகணும் அப்போ மாரிச்சன் சொல்கிறாரு நான் இருபத்தி நாலு நேரம் என்னுடைய என் கண்ணு முன்னே ராமன் தான் வரேன் எனக்கு நான் பச்சை நிறத்தில் உள்ள மலங் மறை மலைகளையோ இல்லை மரங்களையோ செடிகளோ கொடிகளோ எது பார்த்தாலும் எனக்கு ராமராகவே தெரியிறாங்க ஏன்னா ரா ராமனுடைய அந்த வீர வீர பராக்கிரம பராக்கிரமங்களை பார்த்து ரெண்டு முறை ரா ராமர் கையால் தண்டிக்கப்பட்டதுனால மாரிச்சு ஏறக்குறைய ஒரு சாது மாதிரி ஆகிட்டார் காடில் போய் ஒரு தனி ஆசிரமத்தில் தனியாக தங்கி அங்கே வந்து எந்நேரமும் அவருக்கு இருபத்தி நாலு மணி ராமருடைய சிந்தனை தான் ராமர் எப்படி இருந்தார் அவருடைய தோள்கள் புஜங்கள்லாம் எப்படி இருந்தது பறந்து விரிந்த தோள்கள் தாமரை இதழ் போல கண்கள் காது வரை நீண்டு அந்த அம்புரா துணி அப்படைய மார்க்கு தடம் தோலில் அந்த புல் தரை புல் வந்து நுனிப்புல் பச்சை நிறத்தில் அந்த முல் புல் வந்து அப்படி ஒரு மாதிரி கிளி பச்சை ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ராமர் பச்சைன்னு அதுதான் பேர் வந்து ராமர் அந்த நிறத்தில் இருப்பார் அப்போ எனக்கு எதெல்லாம் அந்த அந்த நிறத்தையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ராம ஞாபகம் தான் வருது என் மனதில் ராமம் ராமாங்கிற சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு சார் இப்படி முழுக்க முழுக்க ராமருடைய சிந்தனையில் ஆகிட்டார் மாறிச்சு தூய்மை அடைச்சிட்டே வர்றார் அதனால தான் ராவன்கிட்ட சொல்கிறாரு வேணாம் நீ ராமன் பக்கம் போகாத ராவணன் கோவரத்து சொல்கிறார் நீ எனக்கு இதை ஒத்துழைக்கலைன்னா நான் ஒன்று கொன்று ரத்தத்தை குடிச்சுருவேன் அப்போ தான் மாரிச்சன் முடிவு பண்ணுறாரு இந்த ராட்சன்ஸ் கையில் ராட்சசன் கையில் இறக்கிறத விட ராமன் கையில் இறப்பதே மேல் அப்போ மாரிச்சன் எந்த அளவுக்கு உணர்ந்தார் ராமர் கையில் இறக்கிறது ரொம்ப புண்ணியம் தெய்வீகமானது அவர் தூய்மையடைய ஆரம்பித்தார் ராமருடைய சிந்தனையிலே இருந்ததுனால ஸோ இப்படி இந்த ராமாயணம் முழுவதும் ராமருடைய தெய்வீகமான குணங்கள் அவருடைய அற்புதமான லீலைகள் அதன் மூலமாக பக்தர்கள் அவருக்குள்ள அன்பு பரிமாற்றம் ரொம்ப அழகாக வரைஞ்சிட்டே வர்றேன் ஸோ இப்படி கடைசியாக நம்ம பார்த்தது கிஷ்கிந்தா ரிஷமுக பர்வதத்தில் ராமரும் லக்ஷ்மணும் நுழைகிறாங்க ஆமாம் ராம் லக்ஷ்மன் ரெண்டு பேரும் ரிஷமுக பருவதத்துக்கு வராங்க கபந்தன் சொன்னார் இங்கிருந்து ப கபந்தனை பற்றி பேசணும் இல்லையா கபந்தன்ங்கிற ஒரு ராட்சச வடிவில் இருந்த ஒரு தேவன் அந்த உடலை விட்டு போகும்போது ராமர்ட்ட சொன்னார் இங்கே பக்கத்தில் ரிஷிமுக பருவதம் இருக்குது அங்கே மாதங்கி மகரிஷியோட ஆசிரமத்து பக்கத்தில் தான் சுக்ரீவன் தங்கியிருக்கார் ஏன்னா ராமா நான் கேள்விப்பட்டேன் அந்த ராட்சசன் சீதையை தூக்கின்னு போகும்போது அந்த சீதா ஆனவங்க தன்னுடைய ஆபரணங்கள் வஸ்திரங்கள்லாம் மேலேருந்து கீழே போட்டதா அப்போ இந்த வானரங்கள் அதெல்லாம் சிகிச்சை வச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன் ஸோ நீ அங்கே போனேன்னா சீதையை பற்றி உனக்கு தகவல் உனக்கு கிடைக்கும் அதனால் நீ சுக்கிரி போய் நட்பு வச்சுக்கோ அவட்ட நட்புறவு ஏற்படுத்திட்டு சீதையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் யார் கபந்தன் ஸோ கபந்தனுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுண்டு ராம லக்ஷ்மணரும் ரிஷிமுக பருவத்திலும் நுழைகிறாங்க அப்படி அவங்க ரிஷமுகர் முக பருவத்தில் நுழையும் போது சுக்ரி ஹனுமான் ஸோ இது வரைக்கும் இந்த கிஷ்கிந்தா காண்டமும் சுந்தர காண்டமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது இப்போ அயோத்தியா காண்டமும் ஆர்ணய காண்டமும் பார்த்த இல்லையா ரொம்ப வேதனை தரக்கூடிய ஏன்னா ராமரை வந்து அந்த அளவுக்கு அப்படியே ஒரு கல்லும் கரையும் ராமருடைய லீலைகளை கேட்கும்போது பாறை போன்ற நெஞ்சும் அப்படி உருகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ராமர் வந்து அந்த நிதானம் சகிப்புத்தன்மை பொறுமை எளிமை எல்லா அசௌகரியங்களையும் ஏற்றுக்கிட்டார் தர்மத்தின் வழியில் நடக்கிறதுக்காகவும் தர்மத்தை பின்பற்றுறதுக்காகவும் தன் தந்தையுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காகவும் தன் சொந்த மனைவி ராவணன் போன்ற அசுரனை வாதம் செய்கிறதுக்காகவும் இந்த உன்னதமான நிலையில் சீதா பிராட்டி தனக்கு உயிருக்கு மேலான சீதா பிராட்டி பிரிந்தார் தன்னுடைய நெருக்கமான பக்தர் தசரோடைய பிரிவு இதெல்லாம் ஜடாயுடைய பிரிவு இதெல்லாம் அழுகை தரக்கூடியது தசரை அந்த உடலை விடுறதாகட்டும் ஜடாயு உடலை விட்டதாகட்டும் சீதா பாட்டி சீதா பாட்டி கதரை கதரை ராவணன் தூக்கின்னு போறதாகட்டும் இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம ஹிரதயம் இதை கேட்டு அழுலைன்னா நமக்கு உண்மையாலுமே ராமர் மேலே பக்தி இல்லைன்னு அந்த அந்தளவுக்கு கல்லும் கரையக்கூடியது இப்படி ராமருடைய லீல இப்படி இருக்கும்போது தான் ராமருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உற்சாகம் அன்பும் அரவணைப்புமாக வரக்கூடிய உன்னதமான பக்தர் தான் ஹனுமான் ஸோ கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டமும் பக்தர்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது சீதையை பிரிந்து துக்கத்தில் வாடிக்கொண்டிருந்த ராமருக்கு ஹனுமான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தார் ஆ சீதாதேவி பிரிந்து கானகம் முழுவதும் சுற்றித் தெரிந்த ராமருக்கு ஹனுமானை சந்தித்ததுக்கு அப்புறந்தான் அந்த துக்கத்திலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தார் மீளாத்த வேரத்தில் இருந்தார் ராம் தான சுக்ரீவனும் ஹனுமானும் அந்த சுக்ரீவன் பார்க்குறாரு ரெண்டு மானிடர்கள் வராங்க பார்த்தா தோற்றத்தில் முனிவர்கள் மாதிரி இருக்காங்க ஆனால் புஜங்கள்லாம் பறந்து விரிந்து பார்த்தா சத்திரியன் மாதிரி இருக்காங்க ஒருவேளை இவங்க வாலியோட ஆளாக இருக்குமோ வாலி தான் என்னை கொள்றதுக்காக அனுப்பிச்சுருக்கானு அப்படின்னு சுக்ரீவனுக்கு பயம் வந்துடுச்சு சுக்ரீவன் ஹனுமான் இடத்துல சொல்கிறாரு ஹனுமான் இந்த ரெண்டு மாநிலர்கள் ஒருவேளை வாலியோட ஆளாக இருப்பாங்களோ எனக்கு ஒரே பயமாக இருக்குது என்னை கொள்றதுக்கு தான் இங்கே வராங்களோ ஹனுமான் சொன்னார் நீங்கள் ஏன் வீணாக கவலைப்படுறீங்க நான் யாருன்னு போய் தெரிஞ்சுட்டு வரேன் அவங்க யார் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் பாரு எதுக்கு வராங்க தெரிஞ்சுக்கோ அவங்க நல்ல விஷயத்துக்காக வராங்கன்னு நம்ம நட்பு வச்சுக்கலாம் அவங்களோட இல்லாட்டி என்னென்னு பாரு நம்ம உசாராயிக்கணும் நம்மளை உசார்படுத்திக்கணும் அப்படி சொல்லிட்டு சுக்ரீவன் ஹனுமான் அனுப்புகிறார் ஹனுமான் ஒரு பிராமண ரூபத்தை ஏற்றுன்ட்டு ராம் முன்னாடி வராங்க ஓ மானிடர்களே நீங்கள் யார் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுடைய நீங்கள் இங்கே வந்த நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக பணிவாக கேட்குறாரு அப்படி வார்த்தைக்கு பேசுகிறது ஹனுமான் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர் ஸோ லக்ஷ்மணன் சொன்னார் இவர் தான் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமர் நான் அவருடைய சகோதரன் லக்ஷ்மணா நாங்கள் ரெண்டு பேரும் சுக்ரீவன் இடத்துல நட்பு கொள்றதுக்காக வந்திருக்கோம் அவருடைய அவருடைய நட்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக அப்படின் சொல்லிட்டு சுக்ரீவனோட பார்க்கணும் அவங்கள்ட்ட பேசணும் நாங்கள் தனு ராம் லக்ஷ்மன் சொன்ன உடனே ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன்னுடைய நித்தியமான பகவான் இல்லையா தன் ஹனுமான் தன்னுடைய உண்மையான ரூபத்தில் வந்தேன் உண்மையான ரூபத்தில் வந்து என்னுடைய பேர் ஹனுமான் நான் சுக்ரீவினுடைய மந்திரி தாராளமாக உங்களை நான் சுக்ரீவன்ட்டு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு தோலில் ஏற்றிக்கிறார் ரெண்டு பேரும் ரெண்டு தோலில் உட்கார வச்சுட்டு சுக்ரீவின்ட்டு அழைச்சிட்டு வரார் தன் வந்து சொல்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அயோத்தியாவின் ராஜகுமாரர்கள் ராமர் லக்ஷ்மணன் அவங்ககிட்ட நட்பு கொள்றதுக்காக வந்திருக்காங்க சுக்ரீவரும் அந்த ராமரோடு நட்பு ஏற்படுத்திக்கிறார் இந்த ராமர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார் இந்த மாதிரி என்னுடைய மனைவி சீதையை ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிட்டான் கடத்தின்னு போயிட்டான் ஸோ அவரை பற்றி அந்த ராட்சசன் இந்த வழியாக போனதாக தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ உங்களுடைய உதவி எனக்கு வேணும் நீங்கள் அது மாதிரி எதாவது விஷயம் கேள்விப்பட்டீங்களா சுக்ரீவன் சொல்கிறார் ஆமாம் ஆமாம் ஒரு நாள் ஒரு ராட்சசன் ஒரு பெண்ணை ஆகாச மார்க்கமாக இழுத்துன்னு போகிறத நான் பார்த்தேன் அந்த பெண் ஆனப்பட்டவள் மே தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய அந்த வஸ்திரத்தையும் ஆபரணங்களும் கீழே போட்டாங்க நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதுதானான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறார் ஸோ உள்ள குகையில் போய் வானரங்கள்லாம் அதை எடுத்துகிட்டு வராங்க சுக்ரீவினுடைய காவலர்கள்லாம் ராமர் பார்த்தோன்னே அது தான் முடிவாயிடுது ராமரோடு கண்கள்லேருந்து தார தார தண்ணீர் வழியுது தண்ணீர் வழியுது அந்த வஸ்திரங்களையும் யாபரங்கள் ராம ராமரால் அதை சரியாக ஐடென்டிஃபை பண்ண பார்க்க முடியல அழகர் லக்ஷ்மணாட்ட சொல்ல லக்ஷ்மணா நீ பார்த்து இது சீதை தானான்னு ஸோ லக்ஷ்மணன் ரொம்ப அழகாக சொல்கிறார் எனக்கு இதில் எதுவுமே தெரியாது சீதா மாதா என்ன வஸ்திரம் போட்டிருந்தாங்க காதில் என்ன கமல் போட்டிருந்தாங்க கையில் என்ன வளையல் போட்டிருந்தாங்க என்ன அட்டிகை ஆபரணங்கள் போட்டிருந்தால் தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் தினமும் சீதாமாதாவுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கும் போது அவங்க கொலுசு மட்டும் நான் பார்த்துருக்கேன் அந்த கொலுசை பார்த்து சொல்கிறாரு இதுதான் சீதா மாதாவுடைய இது ஸோ இப்படி உறுதியாகிடுத்து சீதா மாதாவை ராவணன் இந்த வழியாக தான் கடத்தின்னு போயிருக்காங்க ராமர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் சீதா மாதாவை மீட்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் தன் சுக்ரீவனும் தன்னுடைய பிரச்சனையை சொல்கிறார் எப்படி உன் மனைவி ராவணன் கடத்திட்டு போனானோ அதே போல் என்னுடைய மனைவி வாலி அபகரிச்சிட்டான் அதனால் வாலியை அபக வாலிகிட்ருந்து என் மனைவி வீட்டு கொடுக்கறதுக்கு நீ உதவி பண்ணினா ராமா நான் உனக்கு உதவி செய்கிறேன் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அப்போ அந்த நண்பர்களுக்குள்ள ராமர் சொல்கிறார் அப்படி ஆகட்டும் அப்படி சொல்லணுன்னு வாலியோடைய வீர தீர பராக்கிரமங்களை பற்றி சொல்கிறார் சுக்ரீவன் வாலி பயங்கரமான மா வீரன் கிஷ்கிந்தாவோடைய சக்கரவர்த்தியாக இருந்தார் அப்போ ஒரு சமயம் மாயாவின்னு ஒரு ராட்சசன் மாயா தனவனுடைய மகன் மாயாவி அவன் பற்பல இடங்களில் சுற்றி வரான் தனக்கு நிகராக சண்டை போடுறதுக்கு யாராக இருக்காங்களா அப்படின்னு பல இடங்களில் சுற்றி வந்து அவன் ஒரு சமயம் கிஷ்கிந்தாவுக்கு வந்தான் அப்போ அவனுக்கும் வாலிக்கும் என்ன பிரச்சனைனா ஒரு பெண்ணால் தகராறு அந்த பெண்ணை யார் அடையிறதுன்னு இந்த ரெண்டு பேருக்கும் தகராறு வந்தது பயங்கர சண்டை சண்டையயிடுத்து யாருக்கு இந்த மாயாவிக்கும் வாலிக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முஷ்டிகளால் தாக்கிக்கிறாங்க அடுத்து தள்ளி கதை கதை எடுத்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஒரு பெண்ணுக்காக ரெண்டு பேரும் கடுமையான சண்டை போட்டாங்க மாயாவியும் வாலியும் ரெண்டு பேரும் சவால் விட்டு ஒரு சமயம் மாயாவி கிஸ்கிந்தைக்கு வந்து வாலியை அழைக்கிறார் ஏய் வாலி வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பயங்கரமான சண்டை ரெண்டு பேருக்கும் இப்படி சண்டை போட்டு சண்டை போட்டு இஷ்கிந்தைக்கு வெளியில் ஒரு குகைக்குள்ளே போனாங்க அப்போ வாலி என்கிட்ட சொன்னால் நானும் கூட பின்தொடர்ந்து போனேன் அப்போ வாலி என்கிட்ட சொன்னார் நீ இங்கேயே இரு நான் அவனை கொண்டுட்டு வரேன் எங்கேயும் போடாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டு குகைக்குள்ளே போயிட்டாங்க குகைக்குள்ளே போய் நீண்ட தூரம் சண்டை போட்டு போயிட்டே இருக்காங்க நானும் வாலி வருவார் வருவான்னு காத்திருந்தேன் ஏறக்குறைய ஒரு வருடமாச்சு ஒரு வருடமாயும் நான் அங்கேயே காத்திருந்தேன் வாலி வந்த பாடு இல்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா குகையோடைய நுழைவாயில் மூடப்பட்டிருந்தது அங்கேருந்து ரத்தம் பயங்கரமாக ரத்தம் வெல்லம் ரத்தம் அப்படி ஆறாக வெள்ளமாக வருது அப்போ நான் ஒருவேளை ரெண்டு பேரும் ஒத்துட்டு ஒருத்தர் தாக்கி இறந்து போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு அந்த கொகையை மூடிவிட்டே நான் அங்கேருந்து வந்துட்டேன் நான் நாட்டுக்கு திரும்ப வந்தவுடனே அமைச்சர்கள் மந்திரிகள் பிரஜைகள்லாம் இப்போது வாலி இறந்து போனதுக்காக என்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க நீங்கள் தான் கிஷ்கிந்தாவுடைய சக்கரவர்த்தியாக இருக்கணும் நானும் அவங்களுடைய வேண்டுகோளை நிராகரிக்க முடியல கிஷ்கிந்தாவோடய சக்கரவர்த்தியாக இருந்தேன் திடீர்னு பார்த்தா கொஞ்ச நாள் வாலி திரும்ப வந்தார் அந்த மாயாவை வதம் பண்ணிவிட்டு வாலி திரும்ப வந்தார் வந்தோடனே நான் ஆசனத்தில் நான் ராஜ சிம்மாசனத்தில் சக்கரவர்த்தியினுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து ராஜாவாக இருக்கிறத பார்த்து வாலிக்கு பயங்கரமான கோபம் நான் தான் அந்த கொகையை மூடிட்டு அவருடைய ராஜ்யத்தை அபகரிச்சுக்கிட்டேன்னு பயங்கரமான கோபத்தோடு என்னை அடிக்க வந்தார் இப்போ நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன் இல்லை வாலி எனக்கு அந்த எண்ணம் இல்லை ரொம்ப நாளாக காத்திருந்தேன் நீ வருவேன்னு நீ வரல பயங்கரமாக ரத்தம் தான் ஆறு வெள்ளமாக வந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சி நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நான் எவ்வளோ கூட வாலியை என்னை நம்பலை வாலிக்கு என்ன நினச்சிட்டார் நான் அவள் இல்லாத நேரத்தில் அவன் ராஜ்ஜியத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டார் அதனால் வாலி கோவந்து சொன்னார் இல்லை இல்லை நீ வேணுன்னு இந்த கொகையை மூடிட்டு நான் செத்து போகட்டும் நீ வந்துட்டேன் நீ உனக்கு ராஜ்ய ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பித்தார் வாலிக்கு எனக்கு கடுமையான சான்றி நான் எவ்வளோ தடுத்தேன் வாலி என்னுடைய சகோதரனாக இருக்கிறனால அவர் அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல என்னால் அவர் அடி அவருக்கு நிகராக சண்டை போட முடியாது அதனால் உயிருக்கு பயந்து நான் ஓடிட்டேன் வாலி என்னை அடித்து வரட்டார் இனி ஒரு நாள் முன்னாடி எங்கேயாவது உன்னை பார்த்தேன் நான் உன் மண்டையை உடச்சி ரத்தத்தை குடிச்சிருவேன் அப்போது வாலி இந்த இடத்துக்கு வரமாட்டாருன்னு தான் இங்கே வந்தேன் இந்த இடம் வந்து ரிஷமுக பருவதம் இந்த ரிஷமுக பருவத்தில் மாதங்கி மாதிரி வந்து இருக்கு இருக்குது இங்கே நான் வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டேன் வாலி இந்த இடத்துக்கு மட்டும் வரமாட்டார் வாலி எங்கே வேணாலும் வந்து என்னை வதம் பண்ணுவார் ஆனால் இந்த இடத்துக்கு வரமாட்டார் எனக்கு நல்லா தெரியும் அதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன் எதனால் வாலி இந்த ரிஷமுக பார்வத்தில் கூடிய மாதங்கி ரிஷியோட ஆசிரமத்துக்கு மாட்டார் இனி ஒரு சமயம் துந்துபின்னு ஒரு எருமை எருமை வடிவில் ஒரு அசு ராட்சசன் துந்துபி ஸோ துந்துபி பயங்கரமான கொம்பு பெரிய நீண்ட கொம்பு பெரிய கொம்பு கொடூரமான ஒரு எருமை மாடு வடிவில் இருக்கிற ஒரு ராட்சசன் அவன் தன்னுடைய பயங்கரமான புஜபல பலாக்கிரம பயங்கரமான பராக்கிரமசாலி அவன் ஒரு சமயம் சமுத்திரராஜனை சண்டைக்கு கூப்பிட்டார் சமுத்திரராஜன்ட்டு போய் சண்டைக்கு போனார் சமுத்திரராஜன் சொன்னார் எனக்கு வயசாகிடுச்சு உனக்கு என்னால் சண்டை போட முடியாது நீ வேணா ஹிமவான்ட்டை போய் சண்டை போடு இமயமலையினுடைய தேவன் ஹிமவான் பயங்கரமான பலசாலி உனக்கு நிகரானவன் அவன்தான் அப்படின்னு ஹிமவான்ட்ட அமிச்சார் யார் சமுத்திரராஜன் துந்துபி துந்துப்பிய துந்துபி என்ன பண்ணார் அங்கேருந்து ஹிமவான்ட்டை வந்தார் இமயமலையினுடைய தேவனான்னு ஹிமவான்ட்டை வந்தார் ஹிமவான் வந்து சண்டை கூப்பிட்றாரு வா என் கூட எனக்கு நிகராக சண்டை போட வேண்டிய ஒரு நீ தான் ஹிமவான் சொன்னார் துந்துபி என்னுடைய மலையில் நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் தவம் பண்ணுறாங்க இங்கே கைலாசத்தில் மகாதேவர் இருக்கார் அவங்களுக்கெல்லாம் நான் கைங்கிறியை பண்ணுறேன் ஸோ என் என்னால் அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் வரக்கூடாது என்னால் இப்போ உங்க கூட சண்டை போட முடியாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யார் கூட இப்போ சண்டை போடணும் எனக்கு பயங்கரமான அகங்காரம் பயங்கரமான கர்வம் அவனுக்கு துந்துபி சொல்கிறேன் நான் யார் கூட இப்போ சண்டை போட்டே ஆகணும் அப்போ ஹிமவான் சொன்னார் உனக்கு நிகராக கூடி போடுவோம் ஒரே ஒருத்தன் தான் அவன் கிஷ்கிந்தையின் வானர அரசன் சுக்ரி வாலி வாலிட்டப்போ உனக்கு சரியான காம்படிஷன் உனக்கு சரியான போட்டி தான் உனக்கு நிகராக யுத்தம் பண்ணக்கூடியவன் ஆ என்ன பண்ணா துந்துபி கிஷ்கிந்தாவுக்கு வந்தான் சன் வாலி தன் மனைவியோடு உல்லாசமாக இருக்கும்போது சுக்ரீவனுடைய மனைவி அபகரித்து வச்சிட்டான் என் துந்துபி என்ன பண்ணான் கிஷ்கிந்தாவுக்கு வந்து கூப்புறான் கத்தரான் பயங்கரமாக ரே வாலி கோலையே வா அப்படின்னு கத்தரான் பயங்கரமான சத்தம் தென் வாலி பயங்கரமான கோபத்தோடு ஒரு எடுத்து தோளில் வச்சுக்க வெளியில் வந்தான் பார்த்தா இந்த எறும்பு துந்துபி துந்துபிக்கு வாலிக்கு பயங்கரமான சண்டை நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் கதையாலையும் கைகளால் முஷ்டிகளாலும் தாக்கிக்கிறாங்க தென் வாலி என்ன பண்ணால் இந்த துந்துபியோட பின்னங்கால பிடிச்சி தூக்கி கிருகிரு சுற்றி ஆகாசத்தில் வீசினான் வீசி கீழே விழுந்தான் வீழ உளுந்தவன் பயங்கரமான கோபத்தோடு எந்திரிச்சு பயங்கர ஆக்ரோஷமாக வாலியை தாக்க வந்தான் திரும்பி அவன் பின்னங்கால பிடிச்சி அந்த காலத்துலலாம் அந்த காலம் தான் இப்போது அது மாதிரி அதிகமாக கிடையாது இதெல்லாம் வாஷிங் மிஷின் ஆகிடுச்சு போட்டு சுவிட்சு போடுறாங்க துணி துவைக்குது அப்போல்லாம் துணி துவைப்பாங்க வீட்டில் துவைக்கிற க துணி கல் துவைக்கிற துணி துவைக்கிற கல் இருக்கும் அன்றைக்கி பேசிட்டு இருந்தோம்ல இதெல்லாம் அரிய வகை பொருட்கள் அப்படின்னு ஒரு கண்காட்சி அருங்காட்சியகம் அப்படின்னு வச்சு அம்மிக்கல் ஆட்டாங்கல் துவைக்கிற கல் இதெல்லாம் அரிய வகை பொருட்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு போர்டு எழுதி வச்சிடலாம் ஸோ துவைக்கிறர்களில் பெண்கள்லாம் துணி துவைப்பாங்க அப்படி சுரட்டி சுரட்டி அடிப்பாங்க அப்படி தூக்குவாங்க அப்படி அடிப்பாங்க அப்புறம் இப்படி துணியை சொல்லட்டி இப்படி முன்னாடி அடிக்கும்போது அப்புறம் இப்படி சொல்லட்டிட்டு அப்படி பின்னாடி அடிப்பாங்க அந்த மாதிரி துணி துவைக்கிற மாதிரி வாலி என்ன பண்ணார் துந்துபியை பிடிச்சி தூக்கி ஆகாசத்தில் வீசி அவன் காலை பிடிச்சி அப்படி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டார் அடித்து அடியில் கண்ணெல்லாம் பிதுங்கி வந்து காது மூக்கு வாயில் ரத்தம் வந்து துந்துபி அப்படி ரத்தம் கொக்கி அந்த உடலை விட்டான் அந்த துந்திபியோட உடலை அப்படி வாய் வாளி சுரட்டி தூக்கி வீசினார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழுந்தது அங்கங்கே உடம்புல ரத்தம் கசியுது காதில் மூக்கில் வாயிலெல்லாம் உடம்புல அங்கங்கே உடம்புலாம் சதையெல்லாம் பிஞ்சு அங்கெல்லாம் அங்கங்கே சதையெல்லாம் பிஞ்சு மண்டையெல்லாம் உடஞ்சி அங்கங்கே ரத்தம் தெறிக்குது ரத்தம் தெறிச்சு ஆ சால மரங்கள் எல்லாம் முறித்து அப்படியே அந்த ரிஷிமுக பருவத்து வழியாக போய் மாதங்கி ரிஷியோட ஆசிரமத்துக்கு வழியாக போய் விழுகுது அப்போ அந்த துந்துபியுடைய ரத்தம் அவனுடைய மாமிசம் அந்த உடலேருந்து வந்த ரத்தம் எல்லாம் ஆசிரமெல்லாம் தெளிச்சுது ஆசிரமத்தில் தெளித்து முனிவர் மேலெல்லாம் தெளித்து மாதங்கி பயங்கரமான கோவம் அந்தது இந்த வானரத்துக்கு அறிவே கிடையாது இதை செய்த அந்த வானரன் இந்த வாலி இந்த ஆசிரமத்தை சுற்றி இந்த மாதங்கிரிஷியாக நான் சொல்கிறேன் இந்த ஆசிரமத்தை சுற்றி ஆறு கிலோமீட்டர் பக்கம் வந்தான்னா அவன் மண்டை சுக்குநூறாக வெடிச்சு இறந்து போவான் இந்த ரிஷமுக பழைய மலையில் அவன் கால் எடுத்து வச்சான்னா அவன் மண்டை சுக்குநூறாக வெடித்து இறந்து போவான் சபிக்கிறார் அவனுடைய பேரை சொல்லி அவருடைய அமைச்சர்கள் மந்திரிகள் யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவங்க தங்களுடைய ரூபத்தை எழுந்து கல்லாகவும் மண்ணாகவும் போவாங்க அப்படின்னு சபிச்சிட்டார் தன் வாலி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு ரிஷிங்க மாதகி ரிஷி முடிவு மாத்துறதில்ல ஸோ அதனால் வாலி அந்த இடத்துக்கு பயந்துட்டு அந்த ஆசிரமத்துக்கு பக்கம் அந்த ரிஷியமுக பார்வத்த மலைக்குள்ளே மட்டும் வருமாறு அப்போ சுக்ரீவனுக்கு அது பாதுகாப்பாக ஆகிடுச்சு வெளியில் வந்தால் வாலி அவனை கொண்டுடுவான் வாலி என்ன சொல்லியிருக்கான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன் அது பார்த்த இடத்துல உன்னை கண்ட வெட்டி கொண்டுடுவேன்ட்டு உனக்கு கொண்டுடுவேன் ஸோ வாலிக்கு பயந்து தான் நான் இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ரிஷி முக மலையில் மாதங்கி ரிஷியோடைய கருணையில் இங்கே நான் தங்கியிருக்கேன் ராமா எப்படியாவது என் மனைவி அவன்ட்டு இருந்து மீட்டு கொடு எப்படியாவது என்னை அவன்ட்டு இருந்து அவனுக்காக நான் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தென் ராமர் வாக்கு கொடுத்தாரு கவலைப்படாத சுக்ரீவா நான் உனக்கு வாக்கு தரேன் நீ எப்படி என் சீதையை தேடுறதுக்கு வாக்கு கொடுத்துருக்கியோ அதே போல் நான் உனக்கு வாக்கு தரேன் அந்த வாலியை வதம் பண்ணி உன் மனைவியை நான் உன் மீட்டு கொடுப்பவன் சுக்கிரிவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த ராமர் வாலியளவுக்கு பலசாலியா அப்படின்னு ராமரை பரீட்சை பண்ணணும் ராமருக்கு உண்மையாலுமே அளவுக்கு பலம் இருக்கா அப்படின்னு பரிட்சை என்ன பண்ணலாம் அந்த துந்துபியோடைய சரீரத்தை காமிச்சார் அந்த இடத்துல இன்னும் அந்த சரீரம் அது துந்துபியோடைய எலும்பு கூடு கிடந்தது இதுதான் அந்த ராமர் வதம் பண்ண அந்த துந்துபி சாரி வாலி வாலி பதம் பண்ண துந்துபியோட உடல் இதுதான் பாரு ராமா இதைத்தான் அவன் தூக்கி வீசினான் இதோ அங்கே இருக்கு பார் இதை நீ வந்து ஒரே அம்பால பல தூரம் தூக்கி எறியணும் நீ அப்புறம் வாலி தன்னுடைய பயங்கரமான சக்தியினால் இந்த துந்துபி வீசும்போது ஏழு சால மரங்களை வீழ்த்தினான் நீ ஒரு அம்பில் ஒரு சால மரத்தை விற்று வீழ்த்தினா போதும் ராமர் என்ன பண்ணாங்க அப்படி துந்துபியோட சரீரத்தன் கட்டை வர கால் கட்டை வரல அப்படி தட்டினார் அது பல கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழுந்தது அப்போ சுக்ரீவன் சொன்னார் அப்போது வாலி இந்த துந்துபியை தூக்கி வீசும்போது இவன் பெரிய மலை மாதிரி இருந்தான் அவன் உடம்புல சதை ரத்தம் எலும்புகள்லாம் அப்போ வந்து அவன் வந்து ஒரு மாமிச பிண்டமாக இருந்தான் அதனால் அவனுக்கு அது பண்ண முடிஞ்சுது இப்போ இது எலும்பு தான் இருக்குது அதனால உன்னால் ஈஸியாக பண்ணிடலாமே எங்கே நீ இந்த ஏழு சால மரத்தங்களை ஏதோ ஒன்றை வீழ்த்தி காமி பார்க்கலாம் நீங்கள் அப்போ நான் ஏற்றுக்கிறேன் நீ வாலிக்கு நிகரான வந்தான் ஸோ லக்ஷ்மண சிரிச்சிட்டார் லக்ஷ்மணை சிரிச்சுட்டே ராமர் பார்க்குறார் ஸோ ராமர் என்ன பண்ணார் தன் கோதண்டத்தை எடுத்து அப்படி ஒரு அஸ்திரத்தை எப்படி அதில் வில்ல 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 அம்பு வச்சார் அந்த அம்பு வெய்த உடனே ஏழு சால சால மரங்களையும் தொலைத்து அந்த அம்பு ஏழு சால மரங்களையும் தொலைத்து நீண்ட தூரம் போய் பாதாளம் வரை போச்சு அடுத்து அடுத்து ஒரு மணி நேரத்தில் திரும்பி மேலே வந்து தன்னுடைய ராமருடைய அம்புறாலேயே வந்து உட்காந்துருச்சு இதை பார்த்த உடனே வாலிக்கு சுக்ரீவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஆ அப்போ ராமன் வாலிக்கு நிகராக இருந்தான் சந்தேகமே வேணாம் ராமர் வாலியை வதம் பண்ணிடுவார் இப்போ ராமர் சொன்னால் நீ போய் வாலியை சண்டை கூப்பிடு வாலி சண்டை கூப்பிடு நானும் லக்ஷ்மணனு மரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சிருப்போம் நான் அவனை அம்பு விட்டு கொண்டுறேன் வதம் பண்ணிடுறேன் சுக்ரீவன் ராமருடைய ராமர் கொடுத்த தைரியத்தில் கிஷ்கிந்தாக்கு வராரு ஏ வாலி கோலையே வெளியேவா யாருக்கு பயந்து ஒழிஞ்சிகிட்ருக்கு நீ அப்படின்னு வாலி சண்டை கூப்பிட்றாரு சுக்ரீவனோட குரல் கேட்டோன்னே வாலிக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படி கண்ணோட செவந்துடும் என்ன ஒரு தைரியம் இருந்தால் இவன் இங்கே வந்து என்னை கூப்பிடுவான் இன்றைக்கி உன்னா கொல்லாமல் விட ஒரு பெரிய கதை எடுத்துகிட்டு வரார் வாலி ஸோ வாலி வெளியில் வந்தோன்னே சுக்ரீவனுக்கு வாலிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது வாளியினுடைய கதையினால் அடி தாங்க முடியாது சுக்ரீவன் கதறான் ராமர் அம்பு விடுவார்னு பார்த்துட்டே இருக்கா ராமர் மரத்துக்கு முன்னாடி இருக்கார் ராம ரொம்ப உடவே இல்லை விட்ட தரும அடி வாலி அப்படி அடிச்சு பின்னுறார் சுக்ரீவனை உனக்கு கொல்லாமட்டேன் இன்னைக்கு உன் மண்டையை உடைக்க மாட்டேன் வாலி பழக்கிறமா தாக்குறார் சுக்ரீவனால் அடி வாங்க முடியாமல் ஓடி வந்துடுறார் உயிர் பழச்சா போதுன்னு ஓடி வந்துட்டார் ஓடி வந்து ராமர்கிட்ட சொல்கிறார் ராமா என்ன இப்படி பண்டியே நீ உனக்கு வாலியை கொள்ள விருப்பம் எல்லாம் என்ட்ட நீ நேரடியாக சொல்லியிருக்கலாமே ஏன் அவட்ட போய் அவட்ட போயிட்ட அடி வாங்க வச்சேன் நீ நேரடியாக சொல்லியிருந்தால் போதுமே என்னால் வாலியை கொல்ல முடியாதுன்னு இப்படி பண்ட்டியே நீ இருக்கிற தைரியத்தை தான் நான் போனேன் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு பாரு அடிச்சு அடித்து எப்படி காயப்படுத்திட்டான் ராமர் சொல்கிறாரு சுக்ரீவா பிரச்சனை என்னென்னா நீயும் வாலியும் ஒரே மாதிரி இருக்கீங்க உங்கள் பேச்சு உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுடைய செயல் உங்கள் நடத்தை நீங்கள் தோற்றத்தில் ரூபத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க நான் வாலியை கொள்கிறத நினச்சி உன்னை கொண்டுகிட்டே என்ன பண்ணுறது அதனால தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அதனால தான் நான் அஸ்திரம் போடாமல் இருந்தேன் அம்பு ஏந்தேன் நான் ரெடியாக தான் இருந்தேன் ஆனால் இதில் யார் வாலி யார் சுக்ரீவன் என்னால் கண்டுபிடிக்க முடியல லக்ஷ்மண்கிட்ட சொன்னால் லக்ஷ்மணா இந்த வா காட்டில் இருக்கிற கஜ புஷ்ப மாலை கஜ புஷ்பங்களை எடுத்து மாலையாக தொடுத்து சுக்ரீவனுக்கு போட்டுவிடு சுக்ரீவன் போட்டுனேன் இந்த இடம் நீ போ என்னுடைய குறி தவறாதுன்னு திரும்பியுமா ஐயோ ராமா வேண்டாம் திருப்பி அவன்கிட்ட என்ன போக சொல்லாத இல்லை நீ தைரியமாக போ இந்த கஜ புஷ்ப மாலையை போட்டுட்டு போ உனக்கு அவனுக்கு உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியும் நான் அவனை வதப்படன்னு ஸோ சுக்ரீவன் பயந்து நடுக்கிட்டா திரும்பியுமா ராமா என்னால் முடியாது நீ போ நான் இருக்கேன் நான் வரேன் கஜ புஷ்ப மாலையை போட்டுட்டு சுக்ரீவன் திரும்பி கிஷ்கிந்தா வந்தான் கிஷ்கிந்தா வந்து திரும்பி கூப்பிட்றா ஏ வாலி கோலையே வெளியேவா அப்படின்னு சொன்னது வாலிக்கு பயங்கரமான கோவம் இவனை அன்னைக்கு விட்டது தப்பு இவனை இன்னைக்கு விட்டக்கூடாது எங்கே ஒரு நாள் துரத்தி போய் இவன் மண்டைய உடச்சி கொண்டு இவனு கா பயங்கரமான கோவத்தோடு கதையை சொல்லிட்டு எடுக்கிற அப்போ தாரா சொல்கிறா இல்லை போகாதீங்க இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அடி வாங்கினவன் திரும்பி வந்து உங்களை கூப்பிட்றானா எந்த தைரியத்தில் வந்திருக்கான் உங்கள் உங்களை கண்டா பயந்து ஒளிஞ்சி ஒழிஞ்சிட்டு இருந்தவன் உங்களை கண்டு பயந்து ஒழிஞ்சுட்டு இருந்தவன் இப்போ வந்து உங்களை சண்டை கூப்பிட்றான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது ஸோ தயவுசெய்து போகாதீங்க நான் அங்கதன் மூலமாக கேள்விப்பட்ட யாரும் ரெண்டு மானிடர்கள் அவங்க கூட இருக்காங்க ராம் லக்ஷ்மன் ரெண்டு பேர் அவங்க அயோத்தியாவின் ராஜகுமார்கள் கேள்வி விட்டு வீரதீர வீர வீரதீர பராக்கள்னு பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வேணாம் பிரபு போகாதீங்க உன்னை கொண்டுடுவாங்க வாலி சொல்கிறாரு ராமரே என்ன கொல்லணும் ராமர் தான் தர்மத்தின் வழி நடக்கூடிய நடக்கூடியவராச்சே பிரச்சனை எனக்கும் சுக்ரீவனுக்கு தானே ராமர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார் ராமரெல்லாம் என்னை கொல்ல மாட்டார் அவர் தர்மத்தை மறைந்திருந்தெல்லாம் கொல்லக்கூடியதெல்லாம் ஆள்லாம் இல்ல அவர் அவர் அவருக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஸோ அதனால ராமர் நான் முழுமையாக நம்புகிறேன் ராமர் என்னை கொல்ல மாட்டார் நம்புகிறேன் ஆனால் விட மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு சுக்ரீவனை கொண்டுட்டு தான் மறு வேலை அப்படின்னு கதையை சொல்லட்டிக்கிட்டு வரான் வாலி வந்தோடனே திரும்பி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வாலிக்கும் சுக்ரீவன் ஒருத்தர் ஒருத்தர் கதையினாலும் முஷ்டிகளாலும் தாக்கிக்கிறாங்க திரும்பி அட்டிச்சிட்டு இருக்கும்போது வாலி வாலியோடைய பலத்துக்கு நிகராக முடியுது சுக்கிரியனால் அட்டி இருக்காரு ஏன்னா ஏற்கனவே வாலியோடய பராக்கிரமத்தை பார்த்தோம் ராவணனை பிடிச்சி குரங்கு பூச்சி மாதிரி வச்சுக்கிட்டார் குரங்கு பிடிச்சி அக்கல்ல குரங்கு பிடிச்சி இப்படி கையில் அக்களில் வச்சு கட்டிக்கிற மாதிரி வாலி ராவணனை பிடிச்சி அக்கல்ல வச்சுட்டு நாலு திசையிலையும் போய் சந்தியாவோதனை பண்ணார் ஸோ வாலியோடைய பலத்தை பார்த்து ராவணனே சரணடைச்சிட்டார் வாலிகிட்ட இவன்ட்ட சண்டை போடக்கூடாது நட்பு வச்சுக்கணும்னு ஃப்ரெண்டாக இல்லைன்னு ஸோ இப்போ சுக்கிரீவனுக்கு அட்டி ஒழுகும்போது ராமர் பார்த்துட்டே இருந்தார் தென் இப்போ சுக்ரீவன் மாலை போட்டிருக்காரு மாலை இல்லாதவன் வாலி நான் ஒரு அஸ்தரம் விட்டார் ராமர் அந்த பானமானது வாலியோட மார்பிளை வந்து தாக்கியது வாலியோட மார்பில் குற்றி வாலி அப்படி தரையில் உழுந்த தரையில் உழுந்து உயிருக்கு போகிறார் அப்போ ராமரை பார்த்து வாலி சொல்ல ஏய் ராமா நீ செய்து தர்மமா நீ ரகுவம்சத்தில் வந்தவன் தர்மத்தின் வழி நடக்கணும்னு ஒன்றா புகழ்கிறாங்களே இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டியே நீ இதுதான் வீரனுக்கு அழகா இதுதான் சத்திரிய தர்மமா இதுதான் நீ தர்மத்தில் நடக்கூடியதா அப்படின்னு ராமர்கிட்ட கேள்வி கேட்குறாரு வாலி இன்றைக்கும் இந்த ராமாயணத்தில் உள்ள கதைகளை அந்த லீலைகளை சரியாக புரிஞ்சிக்காதவங்க ஆச்சாரிய சம்பிரதாயத்திலேருந்து வரக்கூடிய ஆச்சாரிகள்கிட்டேருந்து கேட்காதவங்க அவங்க எழுதிய புஸ்தகங்களை படிக்காதவங்க உண்மையை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிக்காதவங்க பட்டிமன்றம் போட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ராமர் வாலி மறந்து நின்று கொண்டது சரியே தவறே அப்படின்னு அதுக்கு ஒரு நாலு பேர் வேலை வெட்டி இல்லாமல் அதுக்கு ஒரு மார்க் போகிறதுக்கு ஒரு ஆள் அதை பார்க்க ஒரு பத்து பேர் இப்படி தேவையில்லாமல் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து விவாதம் பண்ணுறது அது கேலியாக சித்தரிக்கிறது இதே உங்களுக்கெல்லாம் வேலையாக போச்சு நம்ம ராமாயணத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கணுமா இருந்து கேட்கணும் ஆச்சாரியன்ட்டு கேட்கணும் குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரிய புஸ்தகங்களை படிக்கணும் சரியான மூலத்திலேருந்து சாஸ்திரத்துலேருந்து கேட்கணும் ஸோ இப்போ வாலி கேள்வி கேட்குறா ராமர்கிட்ட நீ பண்ணது சரியா உனக்கு எனக்கு என்ன பகம உனக்கு எனக்கு எந்த ஒரு சண்டையும் கிடையாது எந்த ஒரு பகைமையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ தர்மத்தையும் பின்பற்றக்கூடிய நீ செய்தது நியாயமா தர்மமா அப்படின்னு கேள்வி கேட்குறார் யார் வாலி ராமர் இடத்துல ராமர் சொல்கிறாரு ஏ வான அரசனே இந்த ஒட்டுமொத்த நாடும் அயோத்தியாவுக்கு உட்பட்டது அயோத்தியா தான் இந்த பூமியினுடைய தலைநகரம் நான் அயோத்தியாவின் ராஜகுமாரன் அல்ல அயோத்தியாவின் இளவரசன் சக்கரவர்த்தி ஆகக்கூடியவன் சக்கரவர்த்தியாக கூடியவன் ஆ இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் தவறுகள் நடக்கும்போது அதை தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ இவ்வளோ தர்மம் பேசுகிறவன் நீ ஏன் அதர்மத்தின் வழி நடந்த சுக்ரியனுடைய மனைவியை மாற்றான் மனைவி அபகரிக்கிறது தர்மமா அதை நீ செய்யலாமா அடுத்தவன் மனைவியை அபகரித்து நீ இன்பம் அனுபவிக்கிறத அது தப்பு இல்லையா அப்படி இருக்கும்போது நீ தர்மத்தை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது பிறன் மனைவி அபகரிச்சுக்கிறவனுக்கு என்ன அருகதை இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு அதனால் நீ தண்டிக்கப்பட வேண்டியவன் மன்னரால் தண்டிக்கப்படக்கூடியவன் யாரோ ஒருத்தர் பொது ஜனங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறாங்களோ மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறவங்க மற்றவங்க வீட்டுக்கு தீ வைக்கிறவங்க ஆதத்தாயிடும் மிக கொடூரமான பாவகாரியம் செய்கிறவங்க உடனே கொல்லப்பட வேண்டியவங்க ஸோ நீ சுக்ருவினுடைய மனைவி அபகரித்தது மட்டுமல்ல அவனை கொள்வதுக்கும் நீ எத்தனமாக இருக்க அதெல்லாம் நீ தண்டிக்கப்பட வேண்டியவன் ரெண்டாவது நீ ஒரு வானரம் ஒரு வானரம் ஒரு விலங்கை கொள்வதுக்கு நேரடியாக தான் வரணும்னு இல்லை ஒரு மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு ஒருத்தர் நேரடியாக தான் வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை உன்ன மாதிரி வானரத்தை கொள்வதுக்கு நான் நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை இப்படி ராமர் சாஸ்திரங்கள்லேருந்து இருந்து உதாரணம் கொடுக்குறார் மிருகத்தை வேட்டையாடுறது தப்பு இல்லை அதர்மத்தின் வழியில் போகிறவங்களை தண்டிக்கிறது தப்பு இல்லை ஒரு சத்திரியினுடைய கடமை பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தர்மத்தை காக்க வேண்டியது தன் வாலி தன்னுடைய தவறை உணர்ந்தார் வாலி தன் தவறை உணர்ந்து ராமர்ட்ட பிரார்த்தனை பண்ணார் சரி உண்மை முற்றிலும் சரி ராமா நீ சொன்னது அனைத்தும் உண்மை முற்றிலும் உண்மை நான் என் தவறை ஒத்துக்கிறேன் ஒத்துட்டு ஆனால் இப்போ என்னை உடலை விடக்கூடிய நிலையில் இருக்கேன் தயவுசெய்து என் மகன் அங்கதன் அங்கதனை நீ ஆசீர்வதிக்கணும் அவனுக்கு அப்பவும் சுக்ரீவா சுக்ரீவன் கூட்டி சுக்ரீவா நீ அங்கதனை பார்த்துக்கணும் அப்படி சுக்ரீவனை ஆசீர்வதிக்கிறேன் தன் கழுத்தில் அணிந்த தங்க சங்குலி எடுத்து சுக்ரீவனுக்கு மாலை அனுபவிச்சுடுறேன் என் தாரா வந்து கதறி அழகிறாங்க இப்படி வாலி அந்த உடலை விட்டார் சுக்ரீவன் இறுதி சடங்கெல்லாம் பண்ணாங்க தன் சுக்ரீவனை கிஷ்கிந்தாவுக்கு சக்கரவர்த்தியாக்கு கிஷ்கிந்தாவன் சக்கரவர்த்தி ஆனாங்க அந்த சமயம் நான்கு மாதம் மழைக்காலம் இந்த சாதுர் மாசம் சொல்லிவிட்டு நான்கு மாதம் ஜோன்னு மழை பெய்யும் சாதுக்கெல்லாம் அப்போ வெளியிலே போக முடியாது ஒரே இடத்துல தங்கியிருந்து பக்தி பண்ணுவாங்க யாருமே வெளியிலே போக முடியாது அந்த அளவுக்கு மழை பெய்யும் மழைக்காலம் ஸோ சீதையத்தை இடக்கூடிய பணியை நான்கு மாதம் ராமர் நிறுத்தி வச்சுட்டு சீதையோடைய நினைவிலே இருக்கார் சீதாதேவி என்ன என்ன என்னானாங்களோ எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு அவ நினைவுலேயே சீதையை நடிச்சுட்டு இருக்கார் இந்த நாலு மாத காலத்தில் சுக்ரீவன் என்ன ஆகிடுறாரு ராஜபோக வாழ்க்கை உடனே மாயா பிடிச்சிருச்சு பகவான் சேவையை மறந்தால் அடுத்து மாயா ரெடியாக இருக்கும் இந்த பக்கம் பகவான் இந்த பக்கம் மாயா ரெண்டும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இங்கே பகவான் சேவையை கொஞ்சம் விலகணும் டக்குன்னு மாயா பிடிச்சிக்கும் மாயாவோட சேவைக்கு போயிடும் ஸோ ராமர் வந்து நான்கு மாதம் மழைக்காலம் சுக்ரீவனுக்கு அவகாசம் கொடுத்துருந்தார் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தேடுறேன்னு சொன்னார் அந்த நான்கு மாதத்தில் பெண்களோடு நல்லா குடித்து போதையில் புலன்பு அனுபவிக்கிறார் சுக்ரீவன் நான்கு மாதம் முடிஞ்சது ஐந்தாவது மாதம் ஆயிடுச்சு சுக்ரீவன்ட்டு ஒரு செய்தியும் வரல ஹனுமான் அப்படியே மெதுவாக வந்து சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட சுக்ரீவா நீங்கள் ராமருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க சீதையை தேடுறேன்னு ஆனால் இது வரைக்கும் எந்த முயற்சி பண்ணல இது நல்லதில்லை இது தர்மம் இல்லை ஒரு நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ராமர் காப்பாற்றினார் நீங்கள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டாமா தான் ஹனுமான் சொல்லவும் சுக்ரீவன் சொன்னார் சரி எல்லா வானர்களும் வர சொல்லுங்கள் மகேந்திரமலை ஹிமாலயம் எங்கெல்லாம் கைலாசம் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய வாடகங்களையும் வர சொல்லுங்க உடனே இங்கே வரணும் கிஸ்கிந்தாக்கெல்லாம் அப்படின்னு கட்டளை விட்டார் கட்டளை போட்டு அவர் திரும்பியும் புலயன்புல போயிட்டார் நல்ல மது மாது பெண்களோட எல்லாம் உல்லாசம் நல்லா மது அருந்திட்டு அப்படியே இருக்கார் ராமருக்கு தெரியாது இங்கே என்ன நடக்குதுன்னு ஏன்னா ராமர் காத்துன்ட்ருக்கார் சுக்கிரியவன் வருவார்னு சுகிரீவன் கட்டளை போட்டு திரும்பியும் புலயன்புத்தில் மூழ்கி போயிட்டார் ராம லக்ஷ்மணன் எடுத்துகிட்டு சொல்ல லக்ஷ்மணா சுக்ரீவன் நமக்கு வாக்கு கொடுத்தாரு சீதியை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன்னு ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல எனக்கு கோபமாக தான் வருது ஆனால் என்ன பண்ணுறது அவரோட நட்பு வச்சுட்டோமே அதனால் நம்ம முதல்ல சாம பேத தான தண்டம் முதல்ல அன்பா சொல்லி பார்க்கணும் சாமா சாமம்னால் ரொம்ப அழகாக அன்பா சொல்கிறது அப்புறம் வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் இது செய்து சரியில்லை தப்பு இல்லை தப்புன்னு கண்டிக்கிறது அப்புறம் சில சில பரிசுகளை கொடுத்து அவங்களுடைய அவங்களுக்கு புரிய வைக்கிறது என் கடைசியில் தண்டம் அடிதான் ஸோ சாஸ்திரம் எவ்வளோ அழகாக சொல்லி பாருங்க முதல்ல அன்பாக சொல்லி பார்க்கணும் கேட்கலையா இது தப்பு இது சரின்னு உணர்த்தணும் அதுக்கும் கேட்கலையா சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து அவங்க மனதை புரிய வைக்கணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ல கொஞ்சம் இதில் அன்பளிப்புலாம் கொடுத்து அவங்கள நம்ம வசப்படுத்தணும் அதுலேயும் கேட்கலையா அடுத்தது அடி உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அதுதான் ஃபார்முலா கண் ராமர் சொன்னோன்னே சுக் லக்ஷ்மணாவுக்கு கோபம் லக்ஷ்மணி கோபம்னு பார்த்தோம் இந்த கோபம் ரஜோ குணத்தினால அல்ல இப்போ நமக்கெல்லாம் கோபம் வந்தால் அது ரஜோ குணம் இல்லையா லக்ஷ்மணாவுக்கு கோபம் வருது எதுக்குன்னா ராமருடைய சேவைக்கு ஏதாவது இடைஞ்சல் வருது ராமர் மன வருத்தப்படுறாரு ராமர் சந்தோஷமாக இல்லைன்னா லக்ஷ்மணன் கோவம் வந்துடும் லக்ஷ்மணாவுடைய ஒரே நோக்கம் பிரபு ராமரை சந்தோஷப்படுத்துறது தான் ராமருடைய சந்தோஷம் தான் அதனால் ராமர் கஷ்டப்படும் போலாம் லக்ஷ்மணன் கோவம் வரும் என்ன பண்ணுறது பிரபுவோடைய சௌ அசௌகரியத்தை பார்த்து ஒன்றும் செய்ய முடியாமல் க கட்டு போட்ட நிலையில் இருக்கா லக்ஷ்மணன் இப்போ என்ன ஆயிடுச்சு ராமருக்கே கோவம் வருது ஆனால் கட்டுப்படுத்த சொல்ல லக்ஷ்மணிட்டேன் நீ போய் சுக்ரீவனை அழைச்சிட்டு வா ஆனால் கோவப்பற்றாத சண்டை போற்றாத நான் வந்து பார்க்க சொன்னேன்னு மட்டும் சொல் லக்ஷ்மணன் கோவம் தான் ஆனால் ராமர் சொன்ன ஒரே வார்க்கை வார்த்தைக்காக தன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறேன் கட்டுப்படுத்திட்டு சுக்ரீவனை பார்க்கறதுக்காக வரார் வரும் வர வழியில் லக்ஷ்மணன் நடந்து வரும்போது மரங்கள்லாம் முறிந்து தெரித்து விழுகுது அவ்வளோ கோவமாக வரர் அப்படி பூமியோ அவருடைய பாதம் பட்டு தாங்க முடியல அந்த அவருடைய அந்த கோபத்தை அவர் கிஷ்கிந்தனுடைய நுழைவாயில் வரும்போது லக்ஷ்மணனுடைய கண்களாம் செவந்து அப்படி பயங்கரமான கோபத்தில் வராரு லக்ஷ்மணனை பார்த்தோன்னே வானரங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க அந்த வானர சேனைகள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுது பயந்து ஓடுது சிலதெல்லாம் பெரிய பெரிய மரத்தை பிடிக்கிட்டு ரெடியாக இருக்குது லட்சுமணன் ஒருவேளை நம்மளை அடிக்க வருவாரோன்னு இப்போ அஸ்தரங்களையும் மரங்களையும் எடுத்து தயாராக நிற்கிது எங்கே லக்ஷ்மன் லக்ஷ்மணன் நம்மளை அடிச்சிடுவாரோன்னு பயந்து பயந்து அப்படியே ஒதுங்கி நிற்கிது லக்ஷ்மணன் நேராக போனார் நேராக போய் இந்த மாதிரி சுக்ரீவனை பார்க்கணும் அப்போது தாரா தாரா வந்து நல்ல போதையில் வரா அப்புறம் தாராவை பார்த்தோன்னே லக்ஷ்மணனுக்கு இன்னும் கோவம் வருது ஆனால் கட்டுப்படுத்திக்கிறார் கொடுத்து நான் சுக்ரீவனை பார்க்கணும் கோவச்சிக்காதீங்க தயசத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்கள் அழைச்சிட்டு வரோன்னு சுக்ரீவனை போய் எழுப்புனா எழுப்ப முடியல நல்ல போதையில் இருக்கான் நல்லா குடிச்சி போதையில் பெண்களோடு படுத்துருக்கான் இந்த பக்கம் இந்த பக்கம் பெண்களோடு அறவணிச்சு படுத்துருக்கான் எல்லாம் கத்துறாங்க எழுப்புறாங்க அங்கதன் வந்து கூப்பிட்றாரு அவனை எழுப்பவே முடியல கடைசியில் ரா லக்ஷ்மணனுக்கு பயந்து இந்த வானரங்கள்லாம் ஓடி வந்தது வந்து கொஞ்சம் வான சனியில் ஓடி வந்து சுக்ரியின் மேலே விழுந்து சுக்ரீன் மேலே விழுந்து பரடவும் அப்போ தான் கொஞ்சம் நினைவு வந்தது நினைவு வந்தோடனே பார்த்தா எல்லோரும் பதட்டமாக இருக்காங்க அங்கதன் அதன் தாராலாம் கேட்குறாரு என்ன லக்ஷ்மணா பயங்கரமான கோபத்தில் வந்திருக்கார் போய் எப்படியாவது சமாதானப்படுத்துங்க போங்க போங்க சுக்ரீன் வந்து லக்ஷ்மணியை பாதங்கள் விழுந்தா லக்ஷ்மணா கோவப்படாதீங்க உண்மையில நான் பண்ண தப்பு தான் நான் உடனே ராமரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணா அவன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கவும் சுக்ரீவன் திரும்ப லக்ஷ்மணன் திரும்பி வந்துட்டேன் இப்போ தாரை வந்து தாரா லக்ஷ் லக்ஷ்மணனுக்கு பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறாங்க இதுதான் பிரசாத பழங்கள் சாப்பிடுங்க பரமணுண்ட எச்சிலை நொச்சினேன் நொச்சிலை நாயுண்ட மலைமே அது நான் ராமனுடைய பிரசாதத்தை மட்டுந்தான் சாப்பிடுவேன் ராமன் சாப்பிட்ட மீத உணவு மகா பிரசாதம் பரமணுண்ட எச்சில் அந்த எச்சில் இப்போ நம்ம சாப்பிட்டு கொடுத்தா அது அது அசுத்தமாகிடும் அது சுத்தம் இல்லை அந்த எச்சில வந்து அது அது தீண்டத்தகாத உணவு இப்போ நம்ம சாப்பிட்டு யாருக்கும் அச்சப் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப ரொம்ப தவறு ஆனால் பகவானுடைய எச்சில் பகவான் சாப்பிட்ட மகா பிரசாதம் ஆஜாரிகிட்டேருந்து கிடைக்கூடிய மகா மகா பிரசாதம் அது ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது லக்ஷ்மணர் சொன்னார் என் வாழ்க்கையில் ராமனுடைய பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுவேன் வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் அது நாயுண்ட மலம் அப்படி சொல்லிவிட்டு கோபத்தோடு திரும்ப வந்துட்டேன் லக்ஷ்மணன் என் சுக்ரீவன் அறக்க பறக்க ஓடி வரேன் ஓடி வந்து ராமனுடைய தாமரை பாதங்கள் ராமா என்னை மன்னிச்சிரு இந்த பௌதிக சுகத்தில் மயங்கி போய் நான் உன்னை மறந்துட்டேன் என்னுடைய குட்டை தப்பு தான் அப்படின்னு ராமனுடைய பாதங்கள் வந்து கதறி அழறேன் ஸோ ராமர் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர் இல்லையா தனக்கு தவறில்லை தவிர கூட மன்னிக்கக்கூடிய கூடிய ரொம்ப தயாலு குணம் உள்ளவர் லக்ஷ்மணா சுக்ரீன் அப்படி எடுத்து கட்டி தள்ளிக்கிறேன் ஆளிங்கனம் பண்ணிக்கிறேன் சரி என்ன ஆச்சு சீதையை தேட என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் கட்டல் இட்டுட்டேன் எல்லா நா காடுகளில் இருக்கக்கூடிய வானரர்கள் இங்கே வரணும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானரங்கள் இங்கே வந்து சேர்ந்துடும் ராமா நான் இன்றைக்கே நான் இட போகிறேன் நான்கு திசைகள்லையும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு திசைகள்லையும் நான் படைகளை அனுப்ப போகிறேன் சீதா பிராட்டி தேடிட்டு வர்றதுக்கு ஒரு மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் இந்த ஒரு மாத காலத்தில் கண்டுபிடிக்கலைன்னா அவங்களுக்கு தண்டனை மரண தண்டனை அப்படின்னு செய்தி கட்டளை கட்டுறார் சுக்ரீவன் ஒவ்வொரு வானரங்களையும் கூப்பிட்டு தன்னுடைய வானர சேனைகள் மந்திரிகள் தளபதிகளெலாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு இன்சார்ஜாக போடுறார் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் நான்கு திசைகளையும் வாணர்கள் அனுப்புறார் ஒரு மாத காலம் அவகாசம் உங்களுக்கு சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டு வரணும் கண்டுபிடிக்காதவங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் வானரவங்களாம் சுக்கிரியனுடைய கட்டளைக்கு பயந்து போய் ஓடுறாங்க ஓடுற ஒரு திசையிலேயே போகிறாங்க தென் தெற்கு திசையில் இந்த டீம் இந்த குரூப் ஹனுமான் நலன் நீலன் சாம்பவான் அங்கதன் இவங்கள்லாம் தெற்கு திசை ஹனுமானுடைய சேவை அவருடைய பணிவு அவருடைய அடக்கம் அவருடைய எளிமை ராமருக்கு பட்டது ஹனுமானால் தான் சீதி இருக்கிற இடத்த பார்க்க முடியும் தன்னுடைய மோதிரம் ரிங்கை கழட்டி கொடுக்குறார் ராமர் ஹனுமான் நீ சீதாவை பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தீன்னா புரிஞ்சுக்குவா நீ என்னுடைய தூதந்தான் நான் தான் ஒன்று அனுப்பிச்சுருக்கேன்னு புரிஞ்சுக்குவா இப்போ தயவுசெய்து நீ தான் நீ தான் பார்ப்பேன்னு உள் மனது சொல்லுது ஸோ தயவுசெய்து சீதா பிராட்டி பார்த்தினா இந்த ரிங்கை கொடு அப்படின்னு ஹனுமான்ட்டு கொடுத்து அனுப்புறார் இந்த வானரங்கள்லாம் தேடி வராங்க தெற்கு திசையை நோக்கி விரைந்து வராங்க ஹனுமான் நலன் நீலன் ஜாபவா நங்கதன் பற்பல இடங்களில் தேடுறாங்க காடு பூரா தேடி தேடி ஒரு மாத காலம் ஆயிடுச்சு சீதா பிராட்டி கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப கவலை இப்போ திரும்பி போனால் சுக்ரீவை நமக்கு தண்டனை கொடுப்பார் சுக்ரீவ கட்டாயம் நம்மளை மன்னிக்க மாட்டார் திரும்பி போனால் நமக்கு மரண தண்டனை தான் அதுக்கு பேச இந்த காட்டிலேயே உயிரை விட்டுறலாம் இங்கே திரும்பி போய் நம்ம தண்டனை அனுபவிக்கிறத விட இந்த காட்டிலேயே உயிரை விட்டுறதான் மேல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்படியே அழுது புழம்பிகிட்டே இருக்காங்க இன்னு பார்த்தா ஒரு மலை மேலே ஒரு பருந்து உட்காந்துருக்கு பெரிய பிரம்மாண்டமான பருந்து அதற்கு ரெக்க ஒன்றும் இல்லை இப்படி பார்த்துட்டுருக்கு ஆகாரத்துக்கு வேண்டி அப்போ இந்த பருந்தை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் முடிவு பண்ணுறாங்க சரி எப்படியும் நம்ம இறந்து போகிறது முடிவாயிடுச்சு அதுவும் அந்த பருந்துக்கு இரையாயிடுவோம் அதாவது சாப்பிட்டு உயிர் வாழட்டும் அப்படின்னு எல்லோரும் அந்த மலையில் ஏறுறாங்க அந்த பருந்துக்கு வேறு ரெக்கை இல்லையா அந்த பருந்து சொல்லு என்னை கீழே அழைச்சிட்டு போங்க நான் கீழே போகணும் மலை விட்டு கீழே இறக்குங்க அந்த பருந்து தூக்கிட்டு எல்லாம் கீழே இறங்கி வராங்க இறங்கி வரும்போது அங்கே தன் புலம்புறர் இப்போ நம்ம கஷ்டம் வந்தால் புலம்போம் இல்லையா எல்லாம் இவனால தான் வந்துச்சு அவனால் தான் வந்துச்சு இப்படி எல்லாம் நம்ம புழம்புவோம் இல்லையா எல்லாம் உன்னால தான் நீ தான் இப்படி பண்ண தான் இப்படி நடந்துச்சு அந்த மாதிரி அங்கதன் சொல்கிறார் எல்லாம் இந்த கைகையினால் வந்தது கைகை தான் தசரதிட்ட வரம் கேட்டார் அதனால தான் ராமர் வனவாசம் வந்தார் வனவாசத்தில் வந்ததினால தான் சீதா பாட்டி பெரிய நேர்ந்தது அதனால தான் ஜடாயு தன் உடலை விட்டார் சீதாக்கா சீதையை மீட்கிறதுக்காக ராமருடைய சேவையில் ஜடாயு தன் உடலை விட்டார் ஜடாயுன்னு சொன்ன அந்த பருந்து அழுகுது ஜடாயுவா ஜடாயுக்கு என்னாச்சு என் தம்பிக்கு என்னாச்சு அந்த படம் பந்து வந்து சம்பாதி சம்பாதி கேட்குறாரு என்னாச்சுன்னா ஜடாயுன் சகோதரன் செய்து விளக்கமாக சொல்லுங்க தென் இந்த வானரங்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜடாயு வந்து ராமருக்காக தன் உடலை விட்டார் சீதா பிராட்டியை காக்க முடியாமல் காப்பாற்ற ராவன் போராடி சண்டை போட்டு காப்பாற்ற முடியாமல் ராவணன் ஜடாயு வதம் பண்ணிட்டாங்க ஜடாய் இறந்து போயிட்டார்னு சம்பாத்தி அழுகிற அழுதுட்டு சமுத்திரத்தில் போய் அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணுறேன் ஈமஸ் சடங்கு பண்ணிவிட்டு சம்பாதி சொல்கிறார் ஜடாயு நானும் சகோதரர்கள் ஆ ஒரு சமயம் நாங்கள் ரெண்டும் ஆகாசத்தில் ரொம்ப உயரமாக பறந்தோம் யார் சூரியனுக்கிட்ட போகிறோம் அப்படின்னு சூரியன்கிட்ட நெருங்க நெருங்க ஜடாயு மயக்க மாட்டார் என்னுடைய ரக்கைகளால் அவரை காப்பாற்ற போய் என் ரக்கை ரெண்டும் இழுத்து நான் மேலேருந்து கீழே விழுந்துட்டேன் ரெண்டு பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டோம் ஸோ நான் ரெக்கை அருந்து போயிட்டேனே நீ எப்படி நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு மலை உச்சிலிருந்து குதிக்கும்போது இங்கே இருக்கிற முனிவர் தான் சொன்னார் கவலைப்படாத நீ இங்கேயே இரு நீ கொஞ்ச நாள் பொறுமையாரு சீதா பிராட்டியை தேடி ராமதூதர்கள்லாம் வருவாங்க ராமருடைய சேவகர்லாம் வருவாங்க அப்போ சீதை இருக்கக்கூடிய இடத்த சொன்னீங்கன்னா உனக்கு ரக்கை மலர்த்தி நீ சுத் சந்தோஷமாக பறந்து போவே அப்படின்னு சொல்லி நான் உங்களுடைய வருகைக்காக தான் காத்திருக்கேன் இதோ இங்கிருந்து நூறு யோஜனை இந்த சமுத்திரத்தை தாண்டி நூறு யோஜனை சமுத்திரத்தை தாண்டி போனீங்கன்னா அங்கே ஸ்வர்ண லங்கா லங்கா பொறி அங்கே தான் அவங்க சீதா பிராட்டி இருக்காங்க இங்கிருந்து கூட என்னால் பார்க்க முடியுது ஏன்னா பருந்துக்கு நீண்ட தூரம் பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இங்கிருந்து கூட என்னால் பார்க்க முடியுது சீதா லங்கையில் தான் இருக்காங்க அப்படி சீதை இருக்கக்கூடிய இடத்த சொன்னோன்னே பெரிய பிரம்மாண்டமான ரெக்கை வந்து ரக்கையை முழுத்துது அந்த பருந்துக்கு ரக்கையை முழுத்து ரக்கையை வீசி அப்படி ஆகாசத்தில் சந்தோஷமாக பறக்குது அந்த பரு இப்போ சீதா இருக்கக்கூடிய இடத்துக்கு தெரிஞ்சு போயிடுச்சு யாருக்கு இந்த வானரங்களுக்கெல்லாம் நலன் நீலன் ஜாம்பவா நங்கதன் ஹனுமான் இவங்களுக்கெல்லாம் சீதாதேவி இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சிருது ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து வராங்க அப்படி உற்சாகத்தில் துள்ளி குதி ஜாய் ஸ்ரீராம் அப்படின்னு துள்ளி குதித்து வர்றாங்க வந்தவங்க நேராக சமுத்திரத்தில் வந்து அப்படி சடன் பிரேக் பட்டாங்க சமுத்திரத்தை வந்து நின்று பார்த்தா பிரம்மாண்டமான சமுத்திரம் நூறு யோஜனை கிட்டத்தட்ட எண்ணூறு மைல் இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை யார் தாண்டுவா ஒரு வானரை சொல்லிவிட்டு நான் பத்து யோஜனை தாண்டுவேன் என்ன பிரயோஜனம் நூறு யோஜனையில் இருக்குது இன்னொன்று சொல்லுது நான் இருபது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது என்ன இதெல்லாம் வானர்கள் தானே அதுக்கு பாவம் என்ன தெரியும் ஒன்று சொல்லுது நான் பத்து யோஜனை தான் தாண்டுவேன் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அங்கே சொன்னா நான் நூறு யோஜனையை தாண்டுவேன் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எல்லோரும் திரும்ப வர முடியுமா தெரியல நான் நூறு யோஜனையை தாண்டுவேன் ஆனால் என்னால் திரும்ப வர முடியுமா தெரியாது அப்போ என்ன பிரயோஜனம் அப்போ யாராலும் முடியாதா அப்போது ஜாம்பவான் சொல்றாரு என்னால் முடியும் ஆனால் எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு நான் ஒரு சமயம் பகவான் வாமன அவதாரம் எடுத்தவுடைய பாதங்கள் மூன்று உலகத்தையும் மடக்கும்போது போது அளக்கும் போது நான் தண்டோராக வந்த துந்துபி மத்தளம் வாசிட்டு அவர் சுற்றி வளம் வந்தேன் ஜாய் ஸ்ரீ வாமனதே பகவானிக்கு ஜாய் ஸ்ரீ திரிவிக்ரம பகவானிக்கு ஜாய் அப்படின்னு மூன்று உலகத்தையும் சுற்றி வந்தேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சி என்ன எல்லாம் தாண்ட முடியாது இப்போ யார் தான் போகிறது எப்படி போகிறதுன்னு எல்லாம் ஒரே கவலை இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அனுமானுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக ஒவ்வொரு வேடிக்கை பார்க்குறாரு ஒரு அப்படியே சாது நிதானம் அமைதி பொறுமை அப்படியே பேசாமல் நின்றுருக்கார் அப்போ ஜாம்பவான் சொன்னார் ஒரே ஆளால் தான் முடியும் இந்த நூறு யோஜனையை தாண்டி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறதுக்கு ஒரே ஆளால் தான் முடியும் அது ஹனுமான் தான் முடியும் ஹனுமானுடைய வீரதீர பராக்கிரமங்களை அவரே மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஹனுமானுடைய மகிமைகளை சொல்கிறார் சாம்பவான் ஹனுமானுடைய பலம் அவருடைய சக்தி அவருடைய வீரதீர பராக்கிரமங்களை சொல்கிறார் ஆ அதை கேட்ட உடனே ஹனுமானுக்கு ஆ நான் தாண்டிடுவேன் அப்படின்னு பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தார் இப்படி பெரிய மலை மாதிரி ரூபம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பெரிய பிரம்மாண்டமான எடுத்தார் எடுத்தது மலை மேலே ஏறினார் மகேந்திர மகேந்திரமலையில் ஏறி ஒரு ஜம்ப் தான் அப்படியே பகவானை தியானம் ராமருடைய திருவடிகளை தியா தாமரை திருவடியை தியானம் பண்ணார் வாயு இந்திரா அக்னி வருணா அக்னி எல்லாம் தியானம் பண்ணிட்டு ஒரே ஜம்ப்பு அப்படியே மலை மலைகளில் உள்ள மரங்கள்லாம் பொடி பொடியாச்சு அப்படியே பாறையெல்லாம் மரையெல்லாம் மலங் மரையெல்லாம் உடஞ்சி அப்படி சுக்குநூறாக வெடிச்சிது ஜாய் ஸ்ரீராம் அப்படி ஒரே ஜம்ப்பு ஒரே ஜம்பில் அப்படி அந்த மகேந்திர மாலையிலேருந்து அப்படி பறந்து போகிறார் ஹனுமான் அப்படி ஆகாசத்தில் பறக்கிறார் இந்த வாடகங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரே ஆச்சரியம் ஹனுமான் இவ்வளோ பிரம்மாண்டமான ரூபம் அவர் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி ஹனுமான ஹனுமானை வந்து அந்த மாதிரி பிரம்மாண்டமான ரூபத்தில் அவங்க பார்த்ததே இல்லை ஸோ இப்படி ஹனுமான் அப்படி ஆகாசத்தில் பறந்து போகிறார் சீதா பிராட்டி பார்க்கறதுக்கு சீதா பிராட்டி இருக்கிற இடத்துல லங்கைக்கு அப்படி கடல் மேலே பறந்து போகிறார் அப்படி கடல் மேலே அப்படி ஹனுமான் ப பிரயாணம் இருக்கும்போது ரொம்ப அற்புதமான லீலைகள் அடுத்தடுத்து ஹனுமானுடைய பக்தி ஹனுமானுடைய சரணாகதி அவருடைய பக்தி அவருடைய பணிவு அவருடைய புத்தி கூர்மை அவருடைய வைராக்கியம் இதெல்லாம் இந்த லீலையில் வலுப்படுத்தினர் தன்னுடைய அனைத்து திறமைகளையும் ராமருடைய சேவையில் ஈடுபடுத்தினர் தன்னுடைய அனைத்து திறமைகளையும் ஹனுமான் ராமருடைய சேவையில் ஈடுபடுத்தினர் அப்படி சமுத்திரத்தில் பறந்துருக்கும்போது சமுத்திரத்துக்கு நடுவில் வந்து ஒரு தங்க மலை மைனாக பருவதுன்னு ஒரு அழகான மலை மேலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆன மலை அந்த தங்க மலை மேலே வந்தோடனே ஹனுமான்ட்ட பிரார்த்தனை பண்ணார் அந்த மலையுடைய தேவன் மைனாக பருவத்துடைய தேவன் ஹனுமான் நீங்கள் பிரபுவோடைய சேவைக்காக போகிறீங்க ரொம்ப தூர பிரயாணம் பண்ணுறீங்க களைச்சு போயிருப்பீங்க கொஞ்சம் நேரம் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு போங்க இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் இங்கே தங்கணும் இங்கே தங்கிட்டு ரெண்டு நாள் இங்கே தங்கிட்டு தான் போகணும் ஹனுமான் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப என்னுடைய சேவை ரொம்ப முக்கியம் நான் சீதா பிராட்டி இருக்கிற இடத்த பார்க்க போகணும் இப்போ எனக்கு நேரம் கிடையாது இப்போ இங்கே தங்குறதுக்கெலாம் நேரம் இல்லை ஆனால் ரொம்ப வேண்டிக்கிறார் இந்த மைனாக பருவத ராஜா இல்லை இல்லை ஹனுமான் நீங்கள் பிரபுவோட சேவைக்கு போகிறீங்க செய்து உங்களுடைய கருணை எனக்கு கொடுங்க நீங்கள் ஒரு வைஷ்ணவர் இல்லையா நீங்கள் இங்கே தங்கிட்டு போனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் திரும்ப திரும்ப வேண்டிக்கிறார் ஹனுமான் சொல்ல இல்லை இல்லை எனக்கு நேரம் கிடையாது என்னால் இப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கோ ஏற்றுக்கொள்கிறதுக்கோ நேரம் கிடையாது நான் இப்போ சீதாமாதாவுக்கு அடத்தை பார்த்தே ஆகணும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுகிட்டு ஹனுமான் அப்படி டச் பண்ணார் இந்த மலையை டச் பண்ணிவிட்டு அப்படி பறந்து படுறேன் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க இந்த மைனாக பருவதம் எதுக்கு உதாரணம்னா நம்ம பக்தி தூண்டு போது நிறைய பௌதீக தடங்கல்கள்லாம் வரும் பெயர் புகழ் பதவி சொத்து இதெல்லாம் பெரிய தடங்களாக இருக்கும் கொஞ்சம் வசதியானதுக்கப்புறம் பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரபு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் நான் ரெகுலராக வந்து சேவை பண்ணுறேன் நான் வேலை தேடி போயிட்டுருக்கேன் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அப்புறம் சேவை பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியாது அவ்வளோதான் நேரம் இல்லை பிரபு எங்களுக்கு எனக்கு ஜாப் ஆஃபீஸ் ஜாப்பு டென்ஷன் என்னால் வர முடியல கோயிலுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி பௌதிக வசதிகள் பௌதிக வசதி காமினி பிரதிஷ்டா கனகா காமினி பிரதிஷ்டா செல்வம் பெண்கள் புகழ் இதெல்லாம் மிகப்பெரிய தடங்கள் பகவானுடைய சேவைக்கு ஹனுமான் ரொம்ப சுலபமாக அதை நிராகரிச்சிட்டேன் ரொம்ப அப்படி துச்சமாக தூக்கி போட்டார் அவ்வளோ வைராக்கியம் பிரபுவோடைய சேவையை தவிர எதிலும் ஒரு பற்றுதல் கிடையாது பௌதிக ஆசைகள் பௌதிக வசதி புகழ் பெயர் எதையும் விரும்பலை அப்படி அதை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பறந்து போயிட்டார் ஸோ ஹனுமானோடைய வழியை பின்பற்றக்கூடிய பக்தர்களாகி நாம வைஷ்ணவர்களை வைஷ்ணவ ஆச்சாரியர்களை பின்பற்றக்கூடியவங்க பக்தி தோண்டு ராமருடைய சேவையில் பகவானுடைய சேவையில் நம்ம முன்னேற்றம் அடையணும்னா பௌதிக வசதிகளை துறக்கணும் ரொம்ப எளிமையாக வாழ படிச்சுக்கணும் எளிமையாக பிரபுப்பாவுடைய தத்துவம் என்னது எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை ரொம்ப எவ்வளோ குழு எளிமையாக வாழ்கிறோமோ அவ்வளோ குழு பகவான் மேலே நமக்கு அன்பு ஏற்படும் பக்தியில் பக்குவமாகி ஸோ இப்படி மைனாத பருவத்தை தாண்டி ஹனுமானுடைய ஆகாசமாக பறந்து போகும்போது ஒரு பயங்கரமான ராட்சசி ஹா 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 சுரிச்சுட்டு ஒரு பெரிய ராட்சசி வந்தாள் இந்த ராட்சசி என்ன பண்ணா ஹனுமான் பார்த்து சொல்கிறா ஏ ஹனுமான் எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு என் முன்னாடி எதை வந்தாலும் நான் சாப்பிட்லாம் இப்போ நான் ரொம்ப பசியாக இருக்கேன் உன்ன நான் விழுங்க போகிறேன் சாப்பிட போகிறேன் அப்படி வாயை பெருசாக திறந்தேன் இப்போ ஹனுமான் சொன்னார் ஓ பெண்ணே நீ என்ன சாப்பிட்றதுன்னு நியாயம் தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நான் இப்போ சீதா பிராட்டி சீதா மாதாவை தேடி போயின்னு இருக்கேன் சீது இடத்த பார்த்துட்டு ராமரத்தை சொல்லிட்டு அப்புறம் நான் உனக்கு எரியாய்க்கு உணவாய்க்கிறேன் வாய்க்கிறேன் இப்போ எனக்கு போக அனுமதி கொடு அதெல்லாம் முடியாது நான் அது வரைக்கும்லாம் காத்திருக்க மாட்டேன் உன்னை இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு வாயை பெருசாக திறந்துகிட்டே இருக்கா ஹனுமான் என்ன பண்ணார் தன் ரூபத்தை பெருசாக்கிட்டே இருந்தார் இவளும் வாயை பெருசாக திறந்துகிட்டே இருக்காள் அப்படி மேல் தாடை ஆகாசம் கீழ்த்தாடை சமுத்திரத்தை பெருசாக திறந்து போய்ட்டு இருக்கு ஹனுமானும் அப்படி பெருசாக வளர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கார் ஹனுமான் பார்த்தாரு இது ரொம்ப நேரம் வீணாக போயிட்டுருக்கு இவ கூட போட்டி போடுறது இந்த நமக்கு எதுக்கு கர்வம் நான் இவ்வளோ ஜெயிக்கிற கர்வமாக எனக்கு வேணும் இப்போ நான் ஜெயிச்சான கர்வம் வரும் நான் இந்த ராட்சசியை ஜெயிச்சிட்டேன் எனக்கு அது வேண்டாம் நம்ம இவ் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அவளை சந்தோஷப்படுத்தணும் அதே சமயம் நம்ம பிரபுவோடைய சேவையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அதனால் அவட்ட போட்டி போட்டு அவளை ஜெயிக்கிறத விட இதை புத்திசாலித்தனமாக செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணார் ஹனுமான் அப்படி பிரம்மாண்டமான ரூபமாக போயிட்டுருத தவிர திடீர்னு குட்டி எலியாகி அவர் வாய்க்குள்ள போயிட்டார் குட்டி எலியோட ரூபத்தில் ஆகிட்டு அந்த ராட்சசியோட வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டார் ஹனுமானோட இன்டெலிஜென்ட்டு பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஆசிரியர் பிரமிச்சு போயிட்டா ஹனுமான் சொன்னார் உன் விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணிட்டேன் நீ என்ன சாப்பிடணுன்னு என்ன விழுகணும் சொன்னா வாய்க்குள்ள போய்ட்டு வந்துட்டேன் இப்போ வலி விடு நான் போகணும் என்னுடைய பிரபுவோடைய சேவையை தடுக்காது நீ தன் அந்த ராட்சசி தன்னுடைய உண்மையான ரூபத்தில் வந்தா சுரேஷான்னு சொல்லி தேவதைகளுடைய அன்னை சுரேஷா ஸோ சுரேஷா தன் சுய ரூபத்துல வந்தா ஹனுமான் உன்னுடைய வீர தீர பராக்கிரமங்களை நாகலோகத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஹனுமான் இப்போ பிரபுவோடைய சேவையில் போகிறார் அவருடைய புத்திசாலித்தனம் அவருடைய வைராக்கியம் அவருடைய வீர தீர செயல்களை அவருடைய வீலைகளை நாங்கள் பார்க்கணும் அது என்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உண்டு உனக்கு நீ கட்டாயம் சீதிருக்கக்கூடிய இடத்த பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஆசீர்வாதப்படுனேன் இப்படி சுரேஷாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹனுமான் அப்படி தன்னுடைய சேவையில முன்னுக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்ச தூரத்தில் பார்த்தா யாரோ தன் நிலையை பற்றி இழுக்கிறாங்க ஹனுமான மறைந்திருந்து அவர் ஹனுமான நிலையை பிடித்து இழுக்கிறாங்க ஹனுமான மேலும் போக விடாமல் முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க ஹனுமானை பிடித்து இழுக்கிறாங்க ஹனுமான் வேகமாக போகணும்னு போகணும்னு நினைக்கிறேன் அவரால் உந்தி போக முடியல அப்படி உந்தி வேகமாக காற்றில் பறக்க முடியல யாரோ பிடித்து இழுக்கிறாங்க பார்த்தா ஒரு ராட்சசி சிமிக்கேன்னு ஒரு ராட்சசி சிமிக்கைக்கு க பயங்கரமான பொறாமை இந்த வானரம் எப்படி இவ்வளோ வேகமாக போகலாம் இந்த வானரம் எனக்கு பதில் சொல்லிட்டு போகட்டும் என் கூட சண்டை போடணும் இப்போ சிமிக்கை பயங்கரமான பொறாமை கொண்டு ஹனுமான சண்டைக்கு அழிக்கிறான் ஏய் வானரமே நீ உண்மையில் வீரனாக இருந்தால் என் கூட சண்டை போடு நான் இன்றைக்கி உன்னை கொல்லாமல் விட போகிறதில்ல உன்னை விழுங்கி நான் உன்னை உன்னோட உன்னை கொன்று நான் உன் ரத்தத்தை குடிக்க போகிறேன் அப்படின்னு வாயை திறந்தேன் சிமிக்க வாயை பெருசாக திறந்துகிட்டே போகிறான் ஹனுமானும் பெருசாகிகிட்டே இருந்தார் என் பார்த்தார் ஹனுமான் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவ தன் சின்ன சின்ன ஒரு பூனை மாதிரி ரூபமாக வாய்க்குள்ள போயிட்டார் வாய்க்குள்ளே போனவ ஒரு சிமிக்கை அந்த ஹனுமான வயிற்றுக்குள்ளே கொண்டு நினச்சா ஹனுமான் வயிற்றுல ஒரு குத்து விட்டார் அப்படி வயிற்று கிழிச்சு ஹனுமான் வெளியில் வந்தார் சிமிக்கையோடய கண்ணெல்லாம் பிதுங்கி அவள் உடலை விட்டாள் வானத்திலும் தேவர்கள்லாம் பூக்களை மலையாக ஜெய் ஜாய் ஹனுமானிக்கு ஜாய் ஸ்ரீ ராமபக்த ஹனுமானிக்கு ஜாய் ஸோ வைஷ்ணவ ஆச்சாரியை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இந்த சிமிக்கை வந்து பொறாமை பொறாமை பொறையை கண்டு குற்றம் காடு காண்றது பொய் அகங்காரம் பொய் கௌரவம் இந்த இந்த குணங்களுடைய பிரசவானிக்க இந்த குணங்களுடைய தோற்றம் தான் சிம்மிக்கை ஸோ மைனாகப் பருவதும் பௌதிக வசதிகளை துறக்கணும் சுரேஷா ஹனுமான் வந்து கர்வம் கொள்ளலை அவர்களை ஜெயிக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பொய் கௌரவம் கொள்ளாமல் சுரேஷாவையும் சுரேஷாவையும் ஜெயிச்சார் அதே சமயம் தன்னுடைய சேவையை முன்னாடி போயிட்டுருந்தேன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலித்தனமாக பண்ணார் அப்போ பொய் கௌரவம் நான் இந்த சுரேஷாவை ஜெயிச்சேன்னு அவர் கொன்னேங்கிற பொய் கௌரவத்தை விட எனக்கு பிரபுவோடைய சேவை தான் முக்கியம் ஸோ சுரேஷா பொய் கௌரவம் சிமிக்கா பொறாமை குற்றம் காணுதல் குறை கண்டுபிடித்தல் ஸோ இந்த குணங்களெல்லாம் கடந்து வரணும் பக்தி தொண்டில் ஹனுமான் அவ்வளோ வைராக்கியமாக முன்னேறி போயிட்டே இருந்தார் தென் லங்கை ஸ்வர்ண லங்காவை அணுகிறார் பார்த்தா பிரம்மாண்டமான நகரம் அவ்வளோ அழகியான அற்புதமான தெய்வீகமான நகரம் ஸோ லங்கையை பார்த்தோன்னே ஹனுமான் பிரமிச்சு போயிட்டார் விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது நுழைவாயில்கள் தோரணங்கள்லாம் நுழைவாயில்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக தங்கத்தாலே கட்டப்பட்டது ஸ்வர்ண லங்கா லங்கையோடய அழகில் பிரமிச்சு போயிட்டார் ஹனுமான் லங்கையில் பிரவேசிக்கும் போது லங்கா லங்கையோடைய காவல் தேவதை லங்கா குறிக்கிறான் ஏ வானரமே இது ராட்சசரோட ராட்சச தலைவனான தசகிரிவன் ராவனுடைய கோட்டை இங்கே ராட்சசர்களுக்கு தான் அனுமதி நீ எப்படி உள்ளே வந்த ஒரு வானரமே உன்னை இங்கே அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா ஹனுமான் என்ன பண்ணார் மிக பிரம்மாண்டமான ரூபம் இருந்தார் இல்லையா அந்த லங்கையில் போனோடனே தன்னை சின்ன குட்டி பூனை மாதிரி ஆகிக்கிட்டு பூனை மாதிரி ஆகிட்டு லங்கைக்குள்ளே போனார் லங்கை லங்கா பார்த்துட்டா பார்த்துட்டு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு நான் உன்னை கொல்ல போகிறேன் அனுமான் சொல்கிறார் வேணும் நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன் சும்மா அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்து போயிடுவேன் என்ன நான் ஒரு வானரோ என்னகிட்ட போய் நீங்கள் என்ன என்னை விட்டுடுங்க நான் போகிறேன் இல்லை இல்லை உன்னை அனுமதிக்க மாட்டேன் மரியாதை எங்கேருந்து போயிடு இல்லை உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு ஓங்கி ஹனுமானம் அடிக்கிறதுக்கு வந்தா தன்னுடைய கையை ஓங்கி வேகமாக ஹனுமானை தாக்க வந்தா ஹனுமான் ஓங்கி ஒரு அறை விட்டார் பலார்னு ஓங்கி அரைஞ்சார் இவர் இவ்வளோ இவ்வளோ ஒரு பெண்ணாக இருக்காள் இவ்வளோ அடிக்கலாமான்னு ஒரு தயக்கமும் கூட ஆனால் இப்போ அதுக்கு நேரம் இல்லை சீதாவை பார்க்கணும் இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு ஒரு அட்டி விட்டார் லங்கா தலையில் உளுந்தான் லங்கா அந்த வாங்கின அட்டியில் உணர்ந்தா ஆஹா இது எனக்கு ஞாபகம் வருது இப்போது ஒரு சமயம் ஒரு வானரை வந்து ஒன்று அறையும் அந்த வானரம் இதுக்குள்ளே லங்கையில் நுழைந்த உடனே லங்கைக்கு லங்கைக்கு அழிவு ஆரம்பமா ஆரம்பமாக போகுது லங்கையினுடைய அழிவு தொடங்க போகுது ராவனுடைய அட்டூழியம் ஒழிய போகுது லங்கா சொன்னால் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போ நீ தாராளமாக போகலாம் நீ போய் உன் சீதா மாதா இருக்கக்கூடிய இடத்த பார்க்கலான்னு லங்கை அனுமதிக்கிறான் ஸோ இப்படி ராமா சாரி ஹனுமான் ஹனுமான் ஒரு அரண்மனையாக தேடுறார் பெரிய பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைகள் எண்ணற்ற ராஜகுமாரிகள் இளவரசிகள் அப்சரஸ்கள் எல்லாரும் பொடிச்சு அடைச்சி வச்சிருக்கான் ராவணன் இதில் எங்கேயாவது சீதா இருக்காங்களா தேடுறார் அந்த கும்பகரணோடைய அறையை பார்த்தா ஒரு பெரிய மலை மாமிசம் படுத்த மாதிரி கும்பகரணை படுத்து கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான் என் ராவனுடைய அருந்தப்புறத்துக்கு வந்தால் ராவன் வந்து தன்னுடைய இருபது கரங்களால் எண்ணற்ற பெண்களை ஆ ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவிட்டு அப்படி போதையில் கண்ணெல்லாம் திரும்பி படுத்துருக்கான் எண்ணற்ற பெண்கள் அப்சரஸ்கள் தேவமங்கைகள் ராட்சசிகள் சிச்சி இதில் சீதா இருக்க வாய்ப்பே இல்லை சீதா மாதம் எப்படி இந்த கூட்டத்தில் இருக்க முடியும் ஆக்சுவலி ஹனுமான் வந்து ஒரு பிரம்மச்சாரி ஆனால் பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய அந்த புறத்துக்கு போய் பார்க்க வேண்டிய ராமனுடைய சேவைக்காக இதையும் பொறுத்துண்டார் ஹனுமான் பொறுத்துக்கிறார் வேறு வழி இல்லை இப்போ தான் ஆகணும் எல்லாருடைய வீட்டுக்கு கதவை திறந்து எங்கே இருக்காங்க சீதா மாதம் தான் ஆகணும் ஜன்னல் வழியாக பார்க்கணும் ஒளிஞ்சிருந்து பார்க்கணும் அவர் பிரம்மச்சாரியும் கூட ஐஷ்டிகா பிரம்மச்சாரி தான் தேடி தேடி கடைசியில் கண்டு பிடிக்க முடியல எங்கே இருக்காங்கன்னு தெரியல தன் ஒரு அழகான அரண்மனை அதில் துளசி செடிகள்லாம் நிறைந்து ரொம்ப அற்புதமான ரம்யமான ரொம்ப தெய்வீகமான இடம் அங்கே விபீஷ்ணா விபீஷணாவோடய அந்த புறத்துக்கு வந்தார் இந்த லங்கையிலேயே தெய்வீகமான இடம் இந்த விபீஷணாவோடைய அரண்மனை தான் ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒத்துரு லங்கையில் இருக்காரான்னு அனுப்பி லங்கா புரியல ராவனுடைய அரண்மனையில் இப்படி ஒத்துரா இவ்வளோ தெய்வீகமான நபர் இருக்கார் விபீஷ்ணா ரொம்ப சந்தோஷமாக அப்படி தூங்கிட்டு இருக்கார் தூக்கத்தில் கூட செஞ்சுட்டுருக்கார் தென் ஹனுமான் லங்கையை பூரா சுற்றி சீதாவை தேட முடியாமல் ரொம்ப கவலையில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் ஒரு பெரிய மரத்து மேலேயே உட்காந்துருக்காரு அப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரு அழகான வனம் அசோக வனம் அந்த வனத்தில் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் சீதா உட்காந்துருக்கார் சீதா பிராட்டி சுற்றி ராட்சசிங்க கத்துறாங்க ஏ சீதா நீ சொன்னால் கேட்க மாட்டேன் நான் உங்கள் ரத்தத்தை உன்னை கொன்று ரத்தத்தை குடிச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு பயங்கரமாக பயமுறுத்துறாங்க ஆ பயமுறுத்துறாங்க சீதா மாதா அப்படி பதட்டத்தில் அங்கே உட்காந்துருக்காங்க பிரபுவே நினச்சி ராமருடைய தாமரை திருவிழையே நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க சீதாமாதா ஜெகன் மாதா இந்த அகிலத்துக்கே தாயவங்க பூதேவி சீதையை நினைத்தா ஒரு க்ஷணத்தில் ராமணன் எரித்து பஸ்மமாக்கிட முடியும் தன்னுடைய பதிவிரத தன்மையினால் ஒரு நொடியில் ராவணனை எரி எரித்து பக்ஷமாக்கிடலாம் ஆனால் என்னுடைய பிரபு இங்கே வரணும் அவருக்கு புகழ் ராமருக்கு புகழ் சேர்க்கணும் என் பிரபு வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் இந்த ராட்சசனை வதம் பண்ணணும் அப்படின்னு ராமருடைய வலுவைக்காக காத்திருக்காங்க சீதை நினைத்திருந்தால் அன்றைக்கே அந்த அந்த ஆசிரமத்தில் வந்து ராவணன் தூக்கின்னு போகும்போது அவனை எரித்து பஸ்மமாக்கியிருக்கலாம் ஆனால் அப்படி நடந்திருந்தால் ஒரு வேளை நமக்கு அனுமானுடைய மகிமைகள் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் பகவான் எந்தளவுக்கு தன் பக்தனுடைய சரணாகதி ஏற்றுக்கிறாரு எந்தளவுக்கு அவங்க மேலே அன்பு செய்கிறாரு இதெல்லாம் தெரியாமல் போய்டும் இதெல்லாம் நடக்காது ஸோ இந்த லீலை மூலமாக பகவானுடைய தெய்வீமான குணங்கள் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் பக்தருடைய சரணாகதி எந்த ஒரு சூழ்நிலையும் பக்தர்கள் மனம் தளராம பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறோம் அவங்க ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களே லீலை மூலமாக சேவை மூலமாக ஸோ சீதா பிராட்டி எல்லா அசௌகரியங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ராவனுடைய டார்ச்சர் அவன் பண்ணுறக்கூடிய தொந்தரவுகள் இந்த ராட்சசிகள் மத்தியில் சுற்றி ராட்சசிங்க ராட்சசிகளுக்கு மத்தியில் சீதா பொறுமையாக இருக்காங்க பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதில் இது ரொம்ப இதெல்லாம் கஷ்டம் நமக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது பொறுமை நிதானம் நம்ம வாழ்க்கையில் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கடைப்பிடித்தாலே நம்ம நல்லா பக்தராகிவிடுவோம் ஆனால் அப்படி இருக்கலான்னு நினைக்கும்போது தான் ஒருத்தர் வருவாங்க நம்ம இன்னையிலிருந்து பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சகிப்பு இருக்கணும் யாரும் கூட சண்டை போடக்கூடாது நல்ல பக்தராக இருக்கலாம்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போது ஒரு பரிச்சை வரும் அந்த கிளர்ச்சி அடை அந்த கிளர்ச்சி தூண்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா அப்போ அதை சகிச்சுக்கிட்டோம்னா நம்ம நல்ல பக்தராகிடும் இப்போ சீதா மாதாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அப்படி ராட்சசிக்கு மத்தியில் கொண்டு போய் போட்டாங்க சீதா ஆனால் சீதா பொறுமையாக நிதானமாக பிரபுவை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க பிரபு வருவார் நினைச்சிட்டு போவார் ராவணன் வரான் காலையில் பொழுது விடிஞ்சோடனே ராவணன் வந்து சீதையிட்ட வந்து கத்துறான் ஏ சீதா அவன் கெஞ்சி பார்க்குறான் கூத்தாடி பார்க்குறான் காலில் விழாத குறை அழுறான் உன்னை லங்கிக்கே நான் மகாராணி ஆக்கிடுறேன் தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு கோவம் வந்து திட்டுறான் நான் சொன்னது கேட்கலன்னா உன்னை கொன்று உன் கழுத்தை திருகி உன்னோட கொன்று ரத்தத்தை குடிப்பண்ண அப்படின்னு சீதாதேவி பொறுமை அவன் முகத்தை கூட பார்க்க திரும்பி பார்க்க மாதிரி கோவமாக தலையில் தலை குனிஞ்சிட்டு பிரபுவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ராவணன் இந்த ராட்சச்சியெல்லாம் சொல்கிறாங்க எப்படியாவது அவன் மனசை மாற்றுங்க நீங்கள் நீங்கள் கெஞ்சுவீங்களோ அடிப்பீங்களோ திட்டுவீங்களோ என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவள் மனசு மாற்றுங்கன்ட்டு காத்திட்டு போயிடுறான் ஹனுமான் இப்படி பார்த்துட்டு இருக்காரு அடுத்தமலை உக்காந்து பார்த்துட்டு இருக்காரு திரிஜடான்னு ஒரு ராட்சசி இந்த சீரிய திரிஜடா மட்டும்தான் சீதைக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது திரிஜடா சீதாதேவி இன்னும் அசோகவனத்தில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக வாழ்கிறாங்கன்னா அது திரிஜடாவுடைய சங்கம் தான் திரிஜடா வந்து இந்த ராட்சசியில் விரட்டி விட்டா ஏ போங்க இந்த பக்கம் எல்லாம் போங்க அப்படின்னு ராட்சசியில் விரட்டி விட்டுட்டு சமாதானப்படுத்துகிறான் சீதா நீ அழாத நான் நேற்று கனவு கண்டேன் உன் ராமன் ஒரு அழகான ரதத்தில் வரார் உன் ராமன் லக்ஷ்மணன் வந்து ராமண வதம் பண்ணி உன்னை மீட்டுகிட்டு போகிறார் இந்த கனவு நான் கண்டேன் நான் கட்டாயம் கனவு பழிக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு அவருடைய அந்த வார்த்தைகள் திருஜடாவோடைய ஆறுதலான வார்த்தைகள் தான் சீதைக்கு சமாதானமாக இருந்தது ஸோ இப்படி ஹனுமான் பார்த்துட்டு இப்போது முன்னாடி போகணும் இப்போ சீதை முன்னாடி போனால் ஒரு வேளை என்னையும் சந்தேகப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி முதல்ல மருத்து மேலே உட்காந்துட்டு அழகாக பாடுறார் ரொம்ப அழகாக தெய்வீமான குரல் ஹனுமான் ரொம்ப அழகாக பாடுவார் கீர்த்தனை பாடுவார் கீர்த்தனை பண்ணுவார் ராமனுடைய புகழை பாடுறார் அயோத்தியாவின் தசரத புதல்வருடைய ராமர் அவர் நான்கு குழந்தைங்க ஸ்ரீராமன் அவர் அப்படி அவருடைய தெய்வீமான குணங்களோட லீலைகள்லாம் பாடுறாங்க தன் சீதா கல்யாணம் பண்ணுது வனவாசம் வந்தது சீதாதேவி இந்த பாட்டு கேட்டு எங்கே எங்கே யார் பாடுறான் யார் பாடுறா அப்படியே ஹனுமான் அப்படியே முன்னாடி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தார் சீதைக்கு ஒரு சந்தேகம் கூட ஒருவேளை ராவணன் மாறுவே வந்துட்டானோ வந்துவிட்டானோ வேணுனே ராவணன் வந்து என் மனசை மாற்றுறதுக்காக இப்போ மார்வே வந்து என்ன சூழ்ச்சி பண்ணுறான் அப்படின்னு சீதைக்கு தயக்கம் எப்படி நம்புறது ஹனுமானை நம்ப முடியல சீதா நால அப்படி சீதா தேவிக்கு நம்பிக்கை வரல ஹனுமான் என்ன பண்ணார் பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த ரிங் மோதரத்தை காமிக்கிறார் உண்மையாலுமே ராமருடைய சேவகன் தான் தயசை நம்புங்க நான் சீதாமாதான் உங்களுடைய சேவகன் அந்த ரிங்கு கொடுக்குற பார்த்த உடனே தான் சீதாவுக்கு சமாதானமாச்சு கரெக்ட் உண்மையாலுமே என் பிரபுடைய சேவகன் தான் என் பிரபு எப்படி இருக்காரு எப்போ வருவாரு இங்கே பாரு நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவர் வந்து என்ன அழைச்சிட்டு போக சொல்லு இங்கே என்னால் இருக்க முடியல என்னால் சீக்கிரம் வர சொல்லு நீ போய் உடனே போ ஹனுமான் போய் என்னுடைய பிரபு அழைச்சிட்டு வா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க தன் சீதா மாதாவை சமாதானப்படுத்துகிறார் இப்போ சொல்லுங்கள் சீதா மாதா நான் உங்களை அழைச்சிட்டு போய்ட்றேன் ஒரே ஜம்பில் இங்கேருந்து நம்ம லங்கைக்கு போய்டுவோம் இல்லை பகவான்கிட்ட கூட்டின்னு போடுறேன் வேணாம் இந்த ஒட்டுமொத்த ராட்சசலையும் நானே கொண்டு விடுறேன் இல்லை இல்லை ஹனுமான் ஏன் பிரபு வரணும் அதுதான் அவருக்கு புகழ் அதுதான் அவருக்கு மரியாதை அவர் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் என்ன அவங்க கூட நீ என்னை அழைச்சின்னு போகிறது என்னை சந்தோஷந்தான் நீ எனக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் நான் மாட்டேன் வரலை என் பிரபு வர சொல்லு இனி ஒரு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே வரலைன்னா நான் இன்னும் உயிரோட இருக்க மாட்டேன் தயவுசெய்து என் பிரபு எப்படியாவது வர சொல்லு அப்படின்னு அழுறாங்க சீதாதி ஹனுமான் சமாதானப்படுத்துகிறாரு ஹனுமான் வந்தோடனே சீதைக்கும் ரொம்ப சந்தோஷம் தினம் தினம் ராமரை பற்றி கேட்டுக்கிறாங்க ஹனுமானுடைய சங்கம் ஒரு பக்தனுடைய சங்கம் சீதா மாதாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுத்து ஸோ இப்படி ஹனுமான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கே இருந்துட்டு போனால் நல்லாயிருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க ஹனுமான் என்ன பண்ணாங்க இப்போ நான் வந்துட்டு லங்கைக்கு சும்மா திரும்ப போகக்கூடாது ராமருடைய புகழ் என்னன்னு காமிக்கணும் தன்னுடைய புகழுக்காக அதை செய்யலை ஹனுமான் வந்து லங்கையை எரித்தார் ஹனுமான் கோவம் வந்தது இந்த ராவணனுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தால் என் சீதாமாதா இந்த ராட்சசி மத்தியில் கொண்டு வந்து வச்சுருப்பான் அவருக்கு சரியான பாடம் போட்டணும் இப்போ பக்தருக்கு கோவம் வரக்கூடாது ஆனால் ஹனுமான் தன் கோவத்தை ராமருடைய சேவைக்காக பயன்படுத்தினார் ஹனுமான் கோவம் வந்தது என்ன பண்ணார் அசோக வனத்திலேருந்து அந்த வனத்தையே தும்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மரங்கள் எல்லாம் முறித்து பழங்களெல்லாம் பறித்து பயங்கரமாக ராட்சசிகளெல்லாம் அடித்து உதச்சி அவங்க மண்டையெல்லாம் உடச்சி அங்கே ஒரு பெரிய மண்டை வருது அந்த மண்டபத்தோடைய தூணை அப்படி உடச்சி க தோலில் வச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் பந்து ஆடினார் ராட்சஸர்கள்லாம் உயிருக்கு பயந்து இங்கே அங்கேயும் ஓடுறாங்க அவங்க மண்டை உடஞ்சி ரத்தம் காக்கி காதில் மூக்கலில் ரத்தம் வந்து நிறைய பேர் அப்படி மலை மாதிரி செத்து கிடைக்காங்க எல்லாம் ஓடி வர்றாங்க ராவணன்ட்டேன் பிரபு பிரபு மகாராஜ் ஓ சக்கரவர்த்தி லங்கேஸ்வரா அசோகவனத்தில் ஒரு வானரை வந்து அசோகவனத்தையும் தும்சம் ஆக்கி பிடிச்சி வாங்க அந்த வானரத்தைன்னு படைகளை அனுப்புகிறார் தன்னுடைய மந்திரிகள் சேனாதிபதிகள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க ஹனுமான் எல்லாத்தையும் பந்தாடுறார் அடித்து அந்த தூணலை அடித்து மண்டையை உடச்சி கை காலை முறிச்சு தலையை திருகி போட்டு தும்சமாக்கிட்டார் எண்ணற்ற வானரங்கள் வருது ஆயிரக்கணக்கான வானர சாரி ஆயிரக்கணக்கான ராட்சசர்கள் ஆயிரக்கணக்கான ராட்சஸருக்கு வர்றாங்க அவனுடைய அமைச்ச் ராவனுடைய பிரதானமான அமைச்சர்கள் மந்திரிகள் சேனாதிபதி எல்லாத்தையும் கொன்று குவிக்கிறார் ஹனுமான் கொன்று குவிச்சு அவனும் உயிருக்கு பயந்து ஓடுறான் ராஜ்சிருஷ்ணன் திரும்ப வரா ராவணாட்டி ஐயோ அந்த வானத்தை எங்களால் பிடிக்க முடியல பயங்கரமான வானரமாக இருக்குது இல்லை இந்திரன்ஜித் சொன்னார் மேகநாதன் இந்திரஜித் தந்தையை எனக்கு கட்டையில் இருக்கு நான் அதை பிடிச்சிட்டு வருவேன் இந்திரஜித்து வந்தான் அவர் பெரிய ரதம் எடுத்துகிட்டு ஹனுமான் கூட சண்டை போட வரான் இந்திரஜித்துக்கும் ஹனுமானுக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது ஹனுமான் பார்த்தாரு இந்த பையன் கூட சண்டை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஏன் நான் வந்த நோக்கேன்னு அந்த லங்கேஸ்வரனை பார்க்கணும் ராவணனை நேருக்கு நேர் பார்க்கணும் அப்போ இவன்கிட்ட மாட்டிட்டோன்னா இவன் கூட்டின்னு போவாள்ல அப்போ ராவணனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது இந்திரஜித் என்ன பண்ணார் பிரம்மாஸ்திரம் போட்டார் பிரம்மாஸ்திரம் போட்டோன்னே அனுமானது ஒன்று பண்ணாமல் ஏற்றுண்டாரு அனுமானை கட்டிடுது அனுமான கட்டி ஆ இந்திரஜித் பயங்கரமான சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு வர்றார் பாரு இந்த அனு வானரத்தை நான் பிடிச்சிட்டேன் கூட்டிட்டு வந்து ராவணன் முன்னாடி நிறுத்துகிறாங்க ராவனு கே ஏ வானரமே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய இடத்துல நீழஞ்சி இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் முதல்ல ஒரு உன்னுடைய இடத்துக்கு ஒரு விருந்தாளி வந்து அவங்களை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணி உனக்கு எனக்கு தக்க ஆசனம் கொடுத்தியா நீ உட்காரதுக்கு இடம் கொடுத்தியா நீ என்னை கொல்லணும்னு நினைக்கிற நீ உன்னை உயிரோட விட மாட்டானே நான் நீ என்ன ஆசனம் கொடுக்குறதுன்னு அந்த வால் இருக்குல்லையா வால் அப்படி சுற்றி 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 பெரிய ஆசனம் ராவணோட மேலே உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்துட்டார் ஹனுமன் ராவணனுக்கு மேலே உட்காந்துட்டார் பாத்தியா நான் ராமனுடைய நான் ராமனுடைய சேவகன் ஒரு வானரம் என்னையும் நான் ராமன் நான் ராமனுடைய நான் ராமனுடைய சேவகன் வானரம் என்னையும் உன்னால் பிடிக்க முடியல இந்த மாதிரி எண்ணற்ற வானரங்கள் இருக்குது அங்கே எண்ணற்ற வானரங்கள் இருக்குது அதெல்லாம் வந்தால் என்ன யோசிப்பார் ஸோ நான் உன்னை எச்சரிக்கிறேன் மரியாதையை சீதா பிராட்டி அனுப்பிச்சிடு ராமர்ட்ட இன்றைக்கே உன் தவறை உணர்ந்து நீ மன்னிப்பு கல் ராமாட்ட உன்னை மன்னிச்சு விட்டுடுவார் இல்லை நீ உ நீ ஒட்டுமொத்த அங்கேயும் அழியிறது உறுதி சவால் விட்டார் ஹனுமான் ராவனுக்கு பயங்கரமான கோவனம் கோவம் இந்த வானத்துக்கு இவ்வளோ திமுறா இதை கொன்னுடுங்க இந்த வானத்தை கொள்ளுடுங்க கொன்னுடுங்கன்னு கட்டளை இடுறாரு விபீஷனா சொல்கிறாரு ராவணா நீ ஒரு சக்கரவர்த்தி ஒரு ராஜா லங்கேஸ்வரன் நீ இப்படி பண்ணலாமா ஒரு ஒற்றனை ஒரு தூதவனை கொள்றதுக்கு முறையில் தர்மம் இல்ல நீ அதுக்கு எதாவது தண்டனை கொடுக்கலாம் ஆனால் கொல்றதுக்கு அது தர்மம் ஆகாது இவன் ராவணனுக்கு வேறு எப்பப்பா இந்த விபீஷனை தர்மத்தையே பேசிக்கிட்டு இருப்பான் என்ன பண்ணலாம் இப்போது இந்த குரங்குக்கு வால் மேலே இஷ்டம் அதிகம் இந்த வாலில் நெருப்பு வைங்க இந்த வாலில் துணியை கட்டி நெருப்பு வச்சு விட்டு இந்த வீதிகளை கூட்டிகிட்டு போங்கண்ணா ராவணன் சார் இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாங்க சரி இந்த ராட்சசங்கள்லாம் ஹனுமானோடய வாலில் துணியை சுற்றுறாங்க பார்த்தா வாள் நீண்டுக்கிட்டே போது துணியை சுற்றி சுற்றி அவன் டயர்டான தான் வச்சோம் கடைசியில் என்ன பண்ணான் ஒரு வழியாக நெருப்பு வச்சு விட்டான் நெருப்பு வச்சு விட்டு ஹனுமான் என்ன பண்ணார் என் வாழ்நாடாக நீங்கள் நெருப்பு வைக்கிறீங்க ஒட்டு மொத்த லங்கி எரிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படி லங்கை எரிஞ்சு தங்கம்லாம் உருகி ஆறாக ஓடுது வளைவுகள்லாம் உருகி கீழே உளுந்து அப்படியே தங்க தங்க ஆறு ஓடுது லங்கையில் அங்கங்கே பில்டிங்கெல்லாம் கருகி சாம்பலாகுது ஒட்டு மொத்த லங்கி பாஸ் எரிஞ்சு பஸ்பம் ஆகிட்டுருக்கு எல்லா ராட்சசங்களும் உயிருக்கு பயந்து இங்கே அங்கேயும் ஓடுறாங்க ஆனால் ஏன்டா இந்த வா இந்த குரங்கு வாழில் ஏன்டா தீய வச்சோங்கிற நம்பிக்கை காயிட்டா செய்தி சீதா பிராட்டிக்கு வந்தது ஹனுமானுடைய வாளில் தீயை வச்சுட்டாங்க சீதா பிராட்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க ஹனுமானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அவருக்கு அந்த வாலில் உஷ்ணமே ஆகக்கூடாது ஹனுமான் பார்த்தா அந்த வாழுக்கு தீ வச்சாங்க இல்லையா அதுக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது ஹனுமானுக்கு ஹனுமான் புரிஞ்சுட்டார் ஓ இது சீதாமதாவுடைய பிரார்த்தனை தான் சீதாமாதவுடைய அருளால் தான் எனக்கு இப்போ அந்த வேதனையே இல்லை அப்படின்னு லங்கை ஒரிக்கிறார் லங்கை எரிச்சிட்டு இருக்கிற ஒரு திடீர்னு யோசிச்சார் ஐயோ நான் ஒரு வானருங்கிறத நிரூபிச்சுன்னு இந்த தானே சீதா பிராட்டி இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மாலில் ஆற்றுல போய் நெருப்பு அணைச்சிட்டு பறந்து வரார் அசோகவனத்துக்கு வரார் ஒட்டு மொத்த லங்கை எரியுது ஆனால் சீதா கூட இடத்துக்கு ஒன்றுமே ஆகலை ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ராவணனுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு ஹனுமான் சொல்கிறார் நீ மரியாதை சீதையை வந்து கொடுக்கல உனக்கு இதுதான் தண்டனை இப்படி ஹனுமானுடைய செயலைக் கண்டு அனைத்து ராட்சஸ்களும் பிரமிச்சு போயிருக்காங்க நான் அடுத்த ஜம்பில் திரிக்கூட்ட மாலையிலேருந்து திரும்பி ஜம்ப் பண்ணி வரார் ஹனுமான் சீதா இருக்கக்கூடிய தேவி சொல்ல போ சீக்கிரம் போய் என் பிரபு வர சொல் நான் அவருக்காக காத்திருக்கேன் கட்டாயம் உடனே நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு நீ என்னை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்தை சொல் இந்த லீலையை சொன்னால் ராமர் புரிஞ்சுக்குவார் நீ என்னை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா பிராட்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஹனுமான் ரொம்ப சந்தோஷமாக பறந்து வரார் அப்படி திருக்கூட்டமாலையிலேருந்து அங்கேருந்து ஏறி ஜம்ப் பண்ணி அப்படி நூறு யோஜனையை தாண்டி மகேந்திர மலைக்கு வரார் இந்த வானரங்கள்லாம் வழி மேலே வெளி வைத்து இருக்காங்க ஹனுமான் வருவாரா வருவாரன் தலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் ஹனுமான் அப்படி சந்தோஷத்தில் பறந்து வர்றார் ஹனுமான் பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க துள்ளி குதிக்கிறாங்க தன் ஹனுமான் என்ன பண்ண நான் சீதா இருக்கக்கூடிய இடத்த பார்த்துட்டேன்னு சந்தோஷமாக எல்லாம் வராங்க வர வழியில் கிஷ்கிந்தேனுடைய அந்த வெளியில் கிஷ்கிந்தாவுக்கு வெளியில் சுக்ரீவனுடைய ஒரு அழகான காடு வனம் இருக்கும் அந்த பூங்கா அதில் நிறைய பழங்கள்லாம் இருக்கும் இந்த வானரங்கள்லாம் என்ன பண்ணிட்டு சந்தோஷத்தில் உள்ளே போய் பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்டு தேன் எல்லாம் குடிக்கிறாங்க தேன் குடிக்கிறாங்க பழங்களை சந்த மது வனம் மது வனத்தையும் தும்சம் ஆக்கிட்டாங்க அங்கேருந்து ஒரு வானரம் ஓடி வந்து சுக்ரீ சொல்லுது இந்த வானரங்கள்லாம் வந்தது ஹனுமான் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதெல்லாம் வந்து அந்த உங்கள் வனத்தையும் நாசமாக்கிட்டாங்க அங்கே தேன் எடுத்து பருகிறாங்க பழங்களை பறித்து துள்ளி குதிக்கிறாங்க ஆட்டம் போடுறாங்க குதிக்கிறாங்க ஓடுறாங்க பாடுறாங்க என் சுக்ரியன் புரிஞ்சிட்டாரு அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து அவங்க மாதா இருக்கிற இடத்த பார்த்துட்டாங்க அப்படின்னு ஹனுமான் வேகமாக பறந்து வரார் பறந்து வந்து ராமருடைய தாமரை திருவிழா விழுகிறார் வரும்போதே கண்டேன் சீதையைன்னு சொல்லிட்டு வரார் சீதையை அப்படின்னு சொன்னால் கூட ராமர் என்னாச்சோன்னு நினைப்பார் இல்லையா அந்த கண்டேன் சீதையின்னு சொன்னாரான் அப்படியே ராமர் ஹனுமானை கட்டி தழுவிக்கிறார் ரெண்டு பேரும் கண்குலேருந்து தாரவரையாக கண்ணீர் வழி ராமர் ஹனுமான் செய்த இந்த சேவைக்கு நான் என்ன கைக பண் என்ன கைமாறு பண்ண முடியும் இந்த ஒரு சேவைக்கு ஈடு அனுமான் செய்து இந்த கைங்கரியம் சீதாதேவி இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொன்னார் இல்லையா ராமருக்கு இதுக்கு என்ன கைமாறு செய்வேன் ரொம்ப அற்புதமான லீலை நம்ம ராமாயணம் படத்தில் புஸ்தகத்தில் போட்டிருக்கோம் ராமரும் அனுமனும் கட்டி இருக்கிற மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கலாம் அந்த படத்தை ராமரும் அனுமனும் ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவின்னு இருப்பாங்க அப்போ ராமர் சொல்வார் ஹனுமான் நானும் இப்போ வனவாசத்தில் இருக்கேன் வனவாசத்தில் ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை உனக்கு கொடுக்கறதுக்கு அயோத்தியாவின் சக்கரவர்த்தி இருந்தால் கூட நீ இந்த சேவைக்கு என் ராஜயத்தை ஒன்று கொடுத்தாலும் தகாது தக அதுக்கு நிகராகாது ஆனால் என்ன பண்ணுறது என்கிட்ட எதுவுமே இல்லை பிரபு அப்படின்னு அலறர் இதெல்லாம் எதிர்பார்த்தா செய்தார் ஹனுமான் ராமரை சந்தோஷப்படுத்தணும் ராமருடைய சந்தோஷம் தான் அவருக்கு ஹனுமான் ஹனுமான்கிட்ட சொல்லார் ஹனுமான் ராமரை சொல் நீ செய்த இந்த சேவை அதுக்கு நிகரே கிடையாது அதுக்கு இணையாக எதுவும் கொடுக்க முடியாது ஆனால் நான் இந்த உத்தரவாதம் தரேன் இந்த பூமியில் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் உன் புகழ் இன்றிக்கு இருக்கும் ராமாயணத்துக்கு மலிவு கிடையாது ஹனுமானுக்கும் மலிவு கிடையாது எப்போவுமே ஹனுமானை புகழ் நீடித்திருக்கும் ஸோ எப்படி மிக உன்னதமான கைங்கரியம் செய்தார் ஹனுமான் எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந் எந்த ஒரு முகசொழிப்பும் இல்லாமல் மிக உறுதியாக வைராக்கியமாக ரொம்ப உற்சாகமாக தன்னுடைய முழு சேவையும் தன்னுடைய முழு திறமைகளும் இந்த ராமருடைய சேவையில் இந்த இடத்துல ஈடுபடுத்தினாருங்கிறத பார்க்கணும் நம்ம ஹனுமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம் நமக்கும் பகவான் மேலே அன்பு வரணும் பக்தியில் முன்னேற்றம் வரணும் நிறைய சேவை பண்ணணும் நாமத்தில் ருச்சி வரணும் பகவானுடைய நாமத்துக்கு குற்றமுற்றி ஜபிக்கணும் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஹரே கிருஷ்ணா